பாத்துக்கிட்டு இருக்கிற சீட்டை போடுறா, சீட்டை போடு, நீங்களே ஆடுங்கடா. சமைச்சு முடிக்கல, ஆபீஸ் போக வேண்டாம், சோத்த டிபன் காரில போட்டு கொண்டாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. என்னம்மா இத வந்துட்டேன், சீக்கிரம் கொண்டாமா. ஐயா எவ்வளவு நேரம் ஆகுது அப்பா? என்னம்மா? நீங்க வேலைக்கு போங்க, மத்தியான சாப்பாட்டை நானே போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டாந்து கொடுக்கறேன். ஏம்மா சாப்பாடு என்னாச்சு? சமய கட்டு பூரா ஒரே பள்ளி, பத்தா குறைக்கு கருப்பாம்பூச்சி வேற நிறைய சேர்ந்து போச்சா. அதை பார்த்து பயந்துகிட்ட குழம்புல மூணு வாட்டி உப்பள்ளி போட்டேன், வாய்க்கு விளங்கலப்பா. என்ன பொண்ணுமா நீ, இப்படி பூச்சி போட்டுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா புருஷ வீட்டுல போய் எப்படி வாழ போற? அப்படி காரணம் நல்ல கூத்தப்பா உன் பொண்ணோட, எதை பார்த்தாலுமா இப்படி பயந்துதான் இந்த பயம் உள்ள வெள்ள வெள்ள குடிக்க பயப்படுது இல்ல? ஏத்தா பயப்படுறான், நான் நொம்மேன் தானே. நல்ல பொண்ணை பெத்து வச்சிருக்காப்பா. அந்த கன்றாவே ஏன் கேக்குறீங்க பொண்ணையாரு? இந்த வாயில பூச்சிக்கு நான் எங்கேயும் போய் மாப்பிள்ளைய தேடுவேன். இதுக்கு போய் நொழிச்சு நொழிச்சு மாப்பிள்ளைய தேடி திரிவான். தங்க கட்டி மாதிரி பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு சிரிச்சா போலம்டா தீதேவி வீட்டுல வந்து குடியாருவாள். நொம்மேன் கேட்டுறான். அமோய் உன் பொண்ண நானே கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன அட எவன் தலைக்கோணல எவன் சரி பண்ண போறானப்பா? அட நம்ம தேனி அம்மாத்தேவர் இல்ல, அம்மாத்தேவர் அதானப்பா தேக்கடி தேயிலை தோட்டத்து முதலாளி. அவன் பொண்ணத்தான் இவனுக்கு பேசி வச்சிருந்தது. அதுக்குள்ள இந்த ஆடுகளை குத்தட்டுமா? உன் பொண்ணு மேல போய் மோதி பிடிச்சு நீ மாத்தம் சரின்னு சொன்னா போதுமாப்பா, கல்யாணத்தை கேவன்னு முடிச்சு விடுவான். ஊருக்கே பெரிய அம்பலகாரர், பண்ணையாரு, பதினெட்டுப்பட்டி பஞ்சாயத்து, உங்க வீட்டுல என் மக வாழ்ற குறுப்பு வச்சு. அப்ப நாளைக்கு பரிசத்தை போட்டு விடுவோம் பாப்பா. ஏரிய சொல்லுங்க, பரிசத்தை போட்டு கல்யாணத்தை முடிச்சு விடுவான். ஏழை உனக்கு மோகம் கொட்டி ஆச்சுரா. என்னப்பா அது? ஒண்ணு இல்லைங்க, பள்ளி ஏதாவது வந்திருக்கும், அதை பார்த்து பயந்து கத்துது. வந்துடுறேன். நெத்தி மட்டை கம்ப எடுத்துட்டு போ. இருங்க இழிச்சா வாப்ப இவ்வளவு இருக்கு. கதவை தாத்திட்டு வாங்கப்ப சொல்றேன். எனக்கு தானே கல்யாணம் பண்ண போறீங்க? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா? என்ன கேட்க வேண்டாமா? ஏன் மாப்பிள்ளைய பிடிக்கல உனக்கு? எப்படிப்பா பிடிக்கும்? அப்பனையும் புள்ளையும் பார்த்தாலே கொலை நடுங்குது. ஐயனார் கோயில் தலை மாதிரி பெரிய மீச, அவரு பிள்ளைக்கு தடநாய் மாதிரி பிராப்பு. நான் மாட்டேன். மாப்பிள்ளைட்டு சொல்லி மீசையும் கிராப்பையும் தரத்துன்னு சொல்றேன். அது மறுபடி முளைக்கும், மொட்டத்துல முனியாண்டி மாதிரி இருப்பாரு. நீங்களா வாக்கப்பட போறீங்க? மீசிக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்க, இந்த உலகத்துல ஒரு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். நான் கூட தான் பெருசா மீசு வச்சிருக்கேன். உங்க அம்மா பயந்துருந்தா நீ இருப்பேன். அன்னைக்கு போங்கப்பா, உங்களுக்கு தெரியாது. போன வருஷம் மாரியம்மன் கோவில் திருவிழாப்பா, அப்பாவும் புள்ளையும் ஆடு கோழி எல்லாம் வெட்டாங்க. யுத்தா தண்டி பெரிய அருவா. ஏன்பா அந்த அருவா இன்னும் அவங்க வீட்டுலதானே இருக்கும்? இருக்கும் இருக்கும் இருக்கும். பாப்பா பள்ளியெல்லாம் அடிச்சிட்டியா?
நீங்க வருத்தப்படக்கூடாது. பள்ளி அடிச்சதுல எனக்கு என்னப்பா வருத்தம்? அது இல்லையே, இந்த தேனி அமாத்தியவர் மகள் இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அவதான் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர கொடுத்து வச்சு. அப்படின்னா உன் மகன் என்ன கடத்தேன்னு சொல்லிட்டாளா? தப்பா இருக்காது. என் மக பள்ளி பாச்சியை கண்டாலே பயப்படுறேன். வீரமுள்ள உங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்தா அது உங்க குடும்ப கௌரவத்தை பாதிக்குமோன்னு பயப்படுது. ஏன்டா சுத்தி வளைச்சு பேசுறேன்? மொத்தத்துல உன் பொண்ணுக்கு என் பையனை பிடிக்கல, அவ்வளவுதானடா? கோபப்படக்கூடாது. கர்மேகத்தேவா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன் பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நான் வர்றேன். போடா ஏலே, போட. என்ன தங்கச்சி, முறைச்சு பாக்குறேன். இந்த மாசம் உனக்கு பணம் லேட்டா தான் அனுப்ப முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? இது என்ன காய்கறியா? கத்திரிக்காயா? இது இப்படி வரங்கி கிடக்க, மூஞ்சி மாதிரி முட்டைக்கோச பாத்தியா? உன்ன மாதிரி கொழு கொழு இருக்கு. நேத்த ஒரு சினிமா பார்த்துட்டு அவரை வந்த பொம்பளை ஒன்ன மாதிரியேதான் பேசினா. அதோ வர போஸ்டர் பாத்தியா? போஸ்டர் கிஸ்டர் ஒண்ணு ஏன் காணாம? ஒண்ணு இல்ல, வயசாயிடுச்சுல்ல, வெள்ள எடுத்து வியாபாரத்துக்காக. நீ இந்த முட்டைக்கோசு என்னால கிலோ 1.5 ரூபாய். 1.5 ரூபாயா? அட பாவி பசங்க, பார்த்து போங்கடா. வீட்டை எடுத்துட்டு போறானே சைக்கிள்ல பாரேண்டி. பாத்தியா? ஒருத்தனையும் காணோமே, ஒருத்தனையும் காணா. வயசாயிடுச்சுல்ல, வெள்ள எடுத்து வியாபாரத்துக்காக. நீ கவனிப்போம், கவனிப்போம். ஆமா, இந்த வாழைக்காய் என்ன விலை? வாழைக்காய் 1.20 காசு. 20 காசா? அடப்பாவி பசங்களா, மாட்டை பார்த்து பசங்களேண்டா பாரேண்டி. மாட்டேனே. ஏன் உனக்கு தான் வெள்ள எடுத்தாச்ச? அங்கங்க என்னத்த பாக்குறது? இங்க பாரு, நீ பாத்துக்குவ. உன் காய்கறி ஒண்ணு நல்லா இல்ல. அந்த முனியம்மா காய்கறி இருக்கு பாரு, அது தனி ருசிதான். நீ முதல்ல எந்திரியது? அது என்ன பாரு, காலங்காத்தால கூட இறக்கிட்டு சும்மா அனுப்புறிய? ஏதாவது போனி ஒண்ணு. சரி, ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் போடு. எவ்வளவு? 1/2 கிலோ. 1/2 கிலோ என்ன காப்பாத்தன? வயதான காலத்துல இவங்கிட்ட மாட்டிக்கணும்னு நான் பயந்துட்டேன். முதல்ல இந்த கூடையை தூக்கி இவ தலையில வச்சு விரட்டுறான். என்ன எந்திரிக்கிறான்? எந்திரிச்சா என்ன ஆகுறது? உட்கார்ந்த கதை பண்ற. இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு வர்றேன். ஆனா அப்புறம் ஆபீஸ்க்கு போயிட்டு வரமா? இன்னைக்காவது மத்தியான சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துரு. வாய்க்கு ரூசா பண்ணி எனக்கு. இன்னைக்கு பாடுறா, நீ அசந்து போக போற. கீரை பொரியல், முட்டைக்கோஸ், கடலை பருப்பு கூட்டு, புளிக்குழம்பு, மோர், ரசம் வருமா? நீ நினைச்சா ஏதா செய்ய முடியாது. அப்புறம் வரமா? கொஞ்சம் எப்படி எப்படியோ மிச்சப்படுத்தி உன் தங்கச்சிக்காக ஹாஸ்டல் ஃபீஸுக்கு 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பேனா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? ரொம்ப அழகா இருக்குது பேனா. இது பாக்குற பேனா தானே? இல்லைங்க, இது சாதாரண பேனா தான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சாதாரண பேனான்னு சொல்றீங்க? கொஞ்சம் கொடுங்க பாத்துட்டு கொடுங்க. எழுதி பாக்கட்டும். ரொம்ப நல்ல பேனா, வெச்ச உடனே சும்மா சரசர சரசரன்னு ஓடு. இது என் தங்கச்சி பேருங்க, நான் அதுக்கு மணி ஆர்டர் அனுப்புறேன். மிச்சத்தை எடுத்துட்டுங்க. ஓ, அப்பாடா, எழுதி முடிச்சிட்டேன். ஐயா, கையெழுத்து போட மறந்துட்டீங்களே. ஓ, என்னவோங்க, இந்த பேனாவை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இப்ப கையெழுத்து போடுற பாருங்க. எழுத மாட்டேங்குது. என் வெள்ள போடவதான் கிடைச்சதா? தப்பா எடுத்துக்க கூடாது. பாவம், வேணும்னு செய்யல. ஏமா,
நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க காதல் விளையாட்டுக்கு போஸ்ட் ஆபீஸ் தான் நான் கிடைச்சது. இப்படியே எங்கால போறது ஆத்தங்கர குளத்தங்கர மூஞ்சிய பாரு, நல்ல இடம் தேடி வந்தீங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு பேரா கொடுத்ததுனாலதான் எனக்கு கெட்ட பேரு. கண்டாவி காதல் கீதல் சொல்லிட்டு போறாதீங்க, அழாதீங்க, கையெழுத்து போட்டுறாங்க. சீக்கிரமா போட்டு கொடுங்க. கையெழுத்து போட்டாங்க, அது என்னவோங்க, இன்னைக்கு ஒரு பெரிய கட்டங்க. என் தங்கச்சிக்கு மணியாடு அனுப்புறதுக்குள்ள போதும் போதுன்னு போயிடுச்சுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? என்னங்க பேனாவை கொடுத்துட்டு போங்க. அது என்னங்க, நல்ல பேனாங்க. ஐயா சந்தோஷமா தான் வந்திருக்கா போல இருக்குது. போலியார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க. கணக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. அப்ப அதுதான் முக்கியமான வேலை. போலியார், என்னது இதர செலவுகள் 55 ரூபாய் போட்டிருக்கீங்க? அதாங்க இதர செலவு. இந்த இதர ததரம் எல்லாம் கூடாது, எனக்கு கரெக்ட் அக்கௌண்ட் வேணும். தெரியுமில்ல, எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றேன். இல்ல அவர் சொன்னானா நீ எப்படி எழுதலாம்? நான் என்ன சார் செய்யட்டும், அவர் இப்படி எல்லாம் எழுத சொல்றாரு. உதவி, நான் இப்படி எழுத சொன்னேன். ஐயா பாருங்க, உங்க அவசர செலவுக்கு வேணும்னா என்ன கேட்கலாம், அதுக்காக ஏன் அந்த மாதிரி திருட்டு வேலை செய்றீங்க? இது திருட்டு இல்லீங்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கைமாத்துங்க. எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க, இந்த இடத்துல நடக்க கூடாது. அதுல பாருங்க, அந்த நோட்ல ஒரு மூலையில குஞ்சு கிழிஞ்சிருக்கு. மாத்த சொல்லிருக்கேன், நோட்ல இருக்குல்ல, அதையும் சேர்த்து கொடுக்க, மொத்தமா மாத்தி கொண்டு போறேன். 5 நிமிஷம் இங்க இருக்க. இந்தாங்க, எப்படியோ ஒரு வழியா சிந்த மாத்துட்டேன். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சொல்றீங்க. இதெல்லாம் என்னங்க கஷ்டம், நான் வரேன். இல்லைங்க, இந்த சிலை எங்க இருந்து வாங்கினீங்க? ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்க? இந்தாங்க, இது நமக்குள்ள ஒரு ஆறுதல் பெருசா உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் வரேங்க. எப்ப முடியும், இன்னும் நேரம் ஆகுமா? சும்மா தொட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நான் ஸ்டெப்பனியை மாத்தி வண்டியை ரெடி பண்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சரியா போச்சு. என்னடா இது, நடந்து நடந்து காலெல்லாம் ஓஞ்சு போச்சு. இந்தாத்தான் இருக்கு, இந்தாத்தான் இருக்குன்னு இவ்வளவு தூரம் இழுக்கடிச்சிட்டியே, யாரையாவது விசாரிச்சு பாரு. போஸ்ட் ஆபீஸ். நீங்க ஓசிப்பேன இல்ல? நீ எப்படிங்க வந்த? நீங்க எப்படிங்க?
ஒன்றும் இல்ல, இந்த ஊர்ல ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். பொண்ணு பார்க்கவா? ஏய், அதுக்கு என்ன இவ்வளவு பெரிய ஆச்சரியம்? என்னடா வழியில போறவகிட்ட தொண தொணன்னு பேசிட்டு இருக்க? ஏமா, கார் ஓட்டி கார்மேகம் வீடு உனக்கு தெரியுமா? கார்மேகம் வீடா? ஆ, அதுக்கு ஆச்சரியமா? அவர் மகளைத்தான் நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அவர் மகளைய பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? அப்போ என் பின்னாடியே வாங்க. ஏங்க? வாங்க. மாப்பிள்ளையே முதல்ல அதை பேசி முடிவு பண்ணிடுங்க, அப்புறம் நான் மாப்பிள்ளை பாக்குறேன். ஏமா அப்படி சொல்ற? அப்பா, அவரை நான் பார்த்து எனக்கும் பிடிச்சு இன்னார்தான் புருஷன் என் மனசுல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த 30 பவுன் பிரச்சனையில உன் முடிவை மாத்திக்கமான்னு சொன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஓஹோ, அதனால அவரை பாக்குறதுக்கே பயப்படுறேன்னு சொல்லு. என் மடப்பை உள்ள ஒண்ணு எனக்கு தெரியாதா? நீ ஏற்கனவே அவனை எங்கேயோ பார்த்திருக்கிற இல்ல? பிடிச்சு போச்சு. அப்ப காலாவத்துல பரிசத்தை போட்டு முடிச்சிட வேண்டியதானத்தான். பரிச பணத்தை எப்ப வேணாலும் குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாப்பா, இந்த அங்க கத்தி மாதிரி இருக்கிற பொண்ணை பார்த்து பிடிக்கலன்னு ரொம்ப பயந்து சொல்லுவீங்கல்ல. உனக்கு எப்படி? எனக்கு என்னடா, கட்டிக்கு போறவன் நீதானே. அது சரி, இந்த சீரு சீராட்டம் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம்னா பரிசத்தை போட்டுடலாம். சீரு சீராட்டம் எல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. எனக்கு தேவை அந்த 30 பவுன் நகை. அதான் ஆமா, தரகர் எல்லாத்தையும் சொன்னாங்க. 30 பவுன் என்னங்க? 3000 பவுன் போட்டு என் மகளை கல்யாணம் செய்ய விட்டு தயாரா இருக்கிறேன். ஆனா பாருங்க, எனக்கு இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் இந்த ஒரு வீடு தான். அதையும் நம்ம அம்பலகாரத்தை அடமான வச்சிருக்கேன். இந்த சூழ்நிலையில 30 பவுன் நகை போட்டா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் யோஜனை பண்ணி முன்னப்பட்ட பார்த்து சொல்லுங்க. ஏய் கார்மேட்டாவா, என்னப்பா சுத்த கோலத்தனமான? கடன் கேட்கவா வந்திருக்கேன், கல்யாணத்தை முடிச்சு வைக்க வந்திருக்கேனப்பா. 30 பவுன் தான் கேட்கிறாங்க, முன்னு சொல்ல போய். அது எப்படிங்க சொல்ல முடியும்? எங்களால 30 பவுன் போட முடியாதுங்களே. ஏத்தா வள்ளி, உனக்கு சமத்த நகை நட்டுலாம் போட்டு என் வீட்டு மருமகனா கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். இந்த பையனை பிடிச்சல வார்க்கப்பட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். இப்ப பிடிச்ச மாப்பிள்ள வந்திருக்கா, அவன் கேட்கிற நகை நட்ட போட்டா தானத்தான் அவன் கட்டிட்டு போவான். அப்போ நகை போடலன்னா இந்த கல்யாணம் நடக்காதுங்களா? அது யாராவது கேளப்பா பிள்ளையா இருக்க? பொட்ட பிள்ளை இந்த சரியா இருக்காதியா? நான் இருக்கும்போது கல்யாணம் நடக்காம போயிருமா? யாரா சொன்னாரு? பையில இருந்து எடுத்து பணம் கையில இருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கவன் இனி எங்கெங்க இருந்து எடுத்து வைக்க போறீங்களாப்பா? அத்தாடி சிரிச்சுட்டே இருக்காப்பா பொண்ணை பாத்துக்கிட்டு. மதுரை தவசி தேவர் மகன் செந்திலுக்கும் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்மேகத்தேவர் வள்ளியம்மைக்கும் இந்த வைகாசிநாதம் 29ஆம் தேதி பௌர்ணமி எண்ணிக்கை கல்யாணம் வச்சுக்கிறதாக பெரியவராச்சு முடிவு பண்ணிருக்கு. என்னத்தான் கிச்சுக்கிறது பாருறாப்பா. ஏ என்ன மும்மிட்டு இருக்கிறேன், மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். அப்படி சொல்லு. மகாராஜா பெற்று பெரிய பெரிய ரொம்ப சந்தோஷங்க. ஆனா ஒண்ணு, எத்தனை எத்தனை பவுன்ல என்னென்ன நகை போட போறீங்கன்னு ஒரு முடிவு செஞ்சுக்கிட்டா நல்லது இல்லடா? ஆமா ஆமா ஆமாத்தா, அதுக்கும் சரிதான். ஏ சங்கு, நான் சொல்றது எதுக்க சொல்ல? மூக்குத்தி ஒரு 1/4 பவுன், மோதிர ஒரு 1.5 பவுன், தோடு சிமிக்கு 2 பவுன், வளையல் ஒரு 6 பவுன், தாலி சங்கிலி ஒரு 6 பவுன். வீட்டை என்கிட்ட ஒட்டி வச்சிருக்கேன், நானும் 30 பவுன் நகை போடுறதா சம்மதிச்சுட்டேன்.
கடைசி நேரத்துல 24 பவன் தானப்பா புரட்ட முடிஞ்சது. அது பவன் கொடுங்க. அதுக்கு என்னப்பா செய்யறது? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், கெட்டகலம் பண்ணி பார்த்தோம்ப்பா, முடியல. இங்க பாரு, ரெட்டை உடஞ்சங்கிலியில தான் 6 பவன் குறையுது. பேசின பவன் போடலைன்னா அது தப்பு இல்லைங்களா? தப்புட்டா அதுக்காக கல்யாணத்தையே நிப்பாட்டி போடுவாங்களாட்டம். ஊர் நேரத்துல கல்யாணம் நின்று போச்சுன்னா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள கதை. நீ யாரப்பா அது கொங்காத்தனமா பேசிக்கிட்டு இருக்கவேன்? இந்த 6 பவுனுக்காக கல்யாணம் நின்று போச்சுன்னா அதை பார்த்து சும்மா இருந்துருவனாக்கம். நீ மாத்திரம் 3 சொல்லப்பா. இதே பந்தல்ல இதே 24 பவனை போட்டு என் தங்க நாக்கியால என் மவனுக்கு கட்டி வச்சுக்கிறனப்பா. பண்ணியாருதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை வச்சுக்கிட்டு தானே காரியம் செய்யறாங்குவாரு இல்லையா? காரணம்தான் சும்மா இருக்கியா? என்ன சொல்றீங்க? உத்தியாசமா ஒரு நம்பிக்கை, தாலி கழுத்துல ஏறிட்டா எல்லாம் சரியா போறோம். நகைய குடும்பம் பண்ணாரு மாலை தாலி கரெக்டா 2 பவுன் இருக்கு. வைங்க அப்பா சின்ன சின்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. இங்க வந்து பா, எட போடுற புத்தி. முகூர்த்த நேரம் போயிட போகுது, தாலியை கட்டு. இந்த நகரத்தெல்லாம் உனக்கு அள்ளி போட்டு கோயில் சில மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா இல்ல. ஏன் வள்ளி, கேவலம் அந்த சாதாரண 30 பவுன்லயே நீ இப்படி சொல்லிக்கிறிய? உனக்கு மட்டும் 300 பவுன் போட்டு அடகு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த 6 பவுன் தங்க வளையல் உன் கையுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கு தெரியுமா? இப்ப பாலா முக்கியம், பவுன் தானே முக்கியம். அதுக்குள்ள வள்ளி, நான் ஒன்னதான் சொன்னேன், நீ பத்திரம் பார்த்து பசு போ, பக்கத்துல உட்கார. ஏன் வள்ளி, இது எத்தனை பவுன்? அந்த கணக்கெல்லாம் நீங்க எங்க அப்பாவை தாங்க கேட்கணும். நான் கணக்கு கேட்கலம்மா. வாழ்க்கையில ஒன்ன மட்டும் இல்ல, உங்க அப்பா போட்ட நகனத்தையும் வச்சு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல, அதனால தான் கேட்டேன். வள்ளி, முதல்ல அந்த மூக்குத்திய கைட்டி என் கையில் கொடுத்துறேன். ஏங்க? ஏன்னா இதுவும் இதுவும் முத்தும் போது அது குத்தும். முக்கால் பவுன்ல மூக்குத்தியா சரியா இருக்கு. இப்ப நீ என்ன செய்யற வள்ளி? கைக்கில வளையல் போட்டுக்கிய, அதையும் கேட்கிறேன். அது பயங்கரமா சத்தம் போடுமா? நாம இங்க கட்டி குடிக்கிறோங்கிறது கூடத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கிருவள்ளி, உங்க அப்பா ரொம்ப நாணயமானவர். 6 பவுன்ல வளையல் போடுறேன்னு சொன்னார், கரெக்டா போட்டுட்டாங்க. என் விரல்ல போட்டிருக்க மோதிரம் கூட ஒன்னே கால் சவருங்க, சரியா இருக்கான்னு பாருங்க. தாலி 2 பவுன்ங்க, நெக்லஸ் 4 பவுன்ங்க. தாலின்னா இதுதான் தாலி, புனிதமான தாலி, ஒரு குண்டு மணி எட கூட குறையாத தாலி. காதல போட்டுக்கிற தோடு ஜிமிக்கு கூட 2 பவுன். வேண்டாம் வேண்டாம், அது கல்லு வச்சு கட்டிருக்கு, எட கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். பரவாயில்ல, அப்போ மேதி உள்ள பவுனெல்லாம் இந்த ரத்த வடம் செயல் இருக்குன்னு சொல்றேன். அப்படித்தானே வள்ளி?
இவன் என்னடா எல்லாத்தையும் கழட்டி கழட்டி இடம் போடுறானேன்னு போமா. இல்லைங்க, நீங்க ஆசைப்படுற ஒவ்வொன்றையும் கழட்டி கொடுக்கத்தானுங்களே, நமக்கு இந்த ராத்திரியே உருவாயிருக்கு. அதுக்காகத்தானே நானும் வந்திருக்கேன். இப்போ என் உடம்புல எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்னு, இந்த ரெட்டவட சங்கிலி மட்டும் இல்லைங்க, இந்த ஆறு கஜம் புடவையை கூட கழட்டி கொடுக்க தயாரா தாங்க வந்திருக்கேன். நீங்க நகையை எடை போடுவீங்களோ இல்ல என்ன எடை போடுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாம் சுமக்கிற இந்த உடம்பு நாணயமா காப்பாத்தி தாங்க கொண்டு வந்திருக்கேன். அத முதல்ல எடை போடுங்க. அதுக்கு இல்ல, நான் ஏதோ நம்பிக்கை இல்லாம பேசுறேன்னு சந்தேகப்படாது. எனக்கு என்னவோ இந்த ரெட்டவன சங்கிலிய கொஞ்ச நேரம் என் கழுத்துல போட்டு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை. கொடுக்குறியா? வள்ளி, மூக்குத்தி முக்கா மோதிர ஒன்னேகால் ஆக ரெண்டு, தோடும் ஜிமிக்கும் ரெண்டு, கைவளையில் ஆறு பவுன், தாலியும் நெக்லஸும் ஆறு பவுன், ஆக மொத்தம் 16 பவுன். அப்ப பாக்கி உள்ள 14 பவுன் இந்த ரெட்டவடம் செங்கலில இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? எடை போட தெரியும? எடை போட்டுத்தான் சொல்றேன். இதுல 8 பவுன் தான் இருக்கு, பாக்கி 6 பவுன் குறையுது. ஆமாங்க, அப்படித்தான் எங்க அப்பாவும் சொன்னாரு. நீங்களே என்கிட்ட முதலியே சொன்னாங்க. தாலி கட்டுற நேரத்துல தாங்க நான் நகையில எடை குறைஞ்சு நிக்கிறேன்னு எனக்கே தெரியும். அது அப்பவே நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். எப்படி இங்க சொல்ல முடியும்? இப்போ நம்ம ரெண்டு பேரும் அந்தரங்கமா தனியே அறையில இருக்கும். இப்ப கூட உங்க முகத்தை நிமிந்து பார்த்து பேசுற தைரியம் எனக்கு வரலங்க. அந்த நேரத்துல நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், நமக்கு முடிச்ச போட்டு விட்டு தரகிட்ட கெஞ்சினே, எல்லாருமா சேர்ந்து நீ பேசாம கழுத்தை நீட்டு உன் கழுத்துல தாலி ஏறினா எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாங்க. இப்படி எடை போட்டு பார்த்து கணக்கு கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா கழுத்தை நீட்டதுக்கு முன்னாடி நானே எல்லா கணக்கையும் கேட்டிருப்பேன். இது கொஞ்சம் கூட நாணயம் இல்ல. உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு. பாரு, உன் முகத்தை பார்த்து இந்த ஊர்ல உள்ள மத்த பெண்களோட நீ அழகி நினைச்சு உனக்கு நான் தாலி கட்டல. என் நெருக்கடி 30 பவுன், கேவலம் 30 பவுனுக்காக தான் நான் தாலி கட்டல. அதே மாதிரி தாங்க எனக்கும் ஒரு நெருக்கடி. தாலி கட்டுற நேரத்துல பெத்த தகப்பனை எப்படி இங்க காட்டி கொடுக்க முடியும்? எது எப்படி இருந்தாலும் ஏமாத்தப்பட்ட இந்த 6 பவுன் தான் நம்முடைய வாழ்க்கையை ஊசலாடு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல? அதுதாங்க எனக்கும் புரியல. சாமிக்கு படைச்ச பிரசாதத்துல கொஞ்சம் உப்பு குறைஞ்சு போச்சுங்கிறதுக்காக அந்த சாமியே பொங்கி எழுந்தா யாரால பதில் சொல்ல முடியும்? அப்படித்தாங்க இதுவும். அது எப்படி? ஒருவேளை பூஜையை நிறுத்தி வச்சாதான் அடுத்த வேளை பூஜையாவது ஒழுங்கா நடக்கும். அப்படித்தான் நம்முடைய உறவு. உப்பு குறைஞ்ச பிரசாதத்தை இந்த சாமி எந்த காலத்தையுமே அனுமதிக்காது, தொடாது. அப்படின்னா நாளைக்கே நீங்க அப்பா வீட்டுக்கு போய் அந்த 6 பவுனோட திரும்பி வந்தா தான் உன்னை நான் தொடுவேன். அது வரைக்கும் நமக்குள்ள பூஜை இல்ல, புனஸ்காரம் இல்ல, புதுசா எந்த வித இன்பமும் ஏற்பட வழி இல்லை. மாப்பிட வந்த உன்ன மக்கள் தனியா அனுப்பிச்சிட்டாங்களா? இதுக்கு என்ன கண்டு கலக்குறேன்? என்ன வள்ளி, மறுவீடு வந்திருக்கிறியாக்கோ? மாப்பிள்ள எங்க உள்ள இருக்காரா? நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கேன். தனியா வர்றதா? கல்யாணம் பாய்ச்சி 3 நாள் ஆகல. ஏம்மா, உனக்கு உன் புருஷனுக்கு ஏதாவது தகராறா? தகராறு ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றப்போ உங்க அப்பா 30 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு கல்யாண நேரத்துல 24 பவுன் கொண்டாந்து கொடுத்தாரு. அதுல வந்து அவனை தாங்குது, அது அவருக்கு பிடிக்கல. வந்தா 30 பவுனோட வா, இல்லைன்னா உன் பிறந்த வீட்லயே கடன்னு சொல்லிட்டாரு. வள்ளி, மதுரக்கார செஞ்சது எனக்கு என்னவோ சரியாத்தான் போடுது. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு அவர் அந்த 30 பவுன்ல தானே சாந்தா நின்னாரு, அதை போட்டுட வேண்டியதானே முறை. ஒண்ணு செய், எங்க அப்பா செஞ்ச தப்ப பெருசு படுத்தாங்க. உனக்கு தேவை 6 பவுன், இந்தா நான் தர்றேன். எனக்கு இல்லாத பொருளா இந்தா இந்த குடிவள்ளி. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நான் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டிங்க, நீங்க எப்படி இங்க என் கையை தொடலாம்? நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு வேண்டாம், நீங்க உங்க பாதைய பாத்துட்டு போங்க, நாங்க இத பாத்துக்கிறோம். வள்ளி, நான் என் பாதையில தான் போயிட்டே இருக்கேன். நீ என் பாதைக்கு எப்பாவது வருவேன்னு தெரிஞ்சுதான்
உன் வீட்டு வாசலையே சுத்தி நம்ம சாதியில தான் அறுத்து பெற்ற வடக்க இருக்குல்ல, இந்த 6 பவுனுக்காக அவன் கால ஏன் சுத்திட்டு இருக்கணும்? நான் 600 பவுன் போடுறேன், இந்த ஊர்லயே ராசாத்தி மாதிரி வாழ வைக்கிறேன், என்ன சொல்றேன்? ஆளு முகையும் பாரு, கத்திய தூக்கிறான், கத்திய தூக்குறப்ப புத்திய தூக்குறப்ப தெரிய வேணாண்டா புண்ணியத்துக்குழு வந்த மாட்ட பல்ல குடிச்சு பழம் பார்க்க பாத்துக்கியாரா? இந்த 8 அடி குத்தாம்பு 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து போலாவுக்கு இவளுக்கு 24 பவுன் நகையும் போட்டதுக்கு ஏண்டா என்னையவே தோழி பார்க்க ஆரம்பிச்சுட்டா? ஏழை பண்ணையாரே, நீங்க என்ன என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா என் மகளை இதில் எடுக்காதீங்க, அவ ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு விளையாடி பயமான இவ்வளவு மானம் கூடு சொல்ல இருக்கிறவன் கையில் இருக்கிற காசை வச்சு அவன் மகளை கட்டி கொடுத்துருக்கலாம், உனக்கு போய் புனப்பணம் பாரு, என்ன சொல்லணும் விட பண்ணையா ரொம்ப அதிகமா பேசுறீங்க, என்ன சொல்றவரு? எங்க அப்பா அவமானப்படுறதுக்கு காரணமே இந்த நகைதானே, இனிமே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பவே வெளியில போயிருக்கு. இந்த வீட்டை வேணாலும் எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க. முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னம்மா? நம்ம எல்லாம் நம்ப வச்சு கழுத்தறுத்து அவளை சும்மா விடக்கூடாது, அவ விஷயத்துல நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன். அடக்கி நாயே, யாரும் தடி கனவிடுறேன்?
அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்த போது அந்த அம்பலக்காரர் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரே, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல ஏதோ உள்ளத்தை இருக்குங்க. அத்தை என்னடி அத்தை, ஆறு பவுனுக்கு பக்கு இல்லாத குடும்பம் இந்த லெச்சரத்துல உள்ளதையும் கழட்டி கொடுத்துட்டு குழந்தைகிட்டு நிக்கிறேன். இனிமே என் மக உன்னை நம்பி எப்படி வாழ்வா? நீ என்ன சொல்ற? அப்ப செஞ்சது தப்புதாம்மா, நீ என்ன சொல்றியோ அப்படியே நடக்கும். சரி, அப்ப நாளைக்கே ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்கணும். இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். எல்லா கரகாரமும் வந்தாச்சுல்லப்பா? வந்தாச்சு. தெக்கூட்டம்பிளாரு, வடக்கூட்டம்பிளாரு, மேற்கூட்டம்பிளாரு, கீழோட்டம்பிளாரு வந்தாச்சுல்ல? அப்ப எல்லாரும் அம்மாளு வந்தாச்சுன்னு உட்காருங்கப்பா. என்னப்பா அம்மா பஞ்சாயத்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு இல்ல? பஞ்சாயத்து என்னன்னாக்க காரணம் பொண்ணை கட்டி கொடுக்கும் போது பேசினபடி நிறைய போடலையா? ஏய் செந்தில், நீ என்னப்பா சும்மா நிக்கிறவன், விவரத்தை சொல்லு. நான் என்னங்க சொல்ல முடியும், போடலன்னு சொன்ன நகை முடுக்கவும் போடல, அவ்வளவுதான். அது மட்டும் மேடம், அப்பா வீட்டுக்கு போய் ஆறு பவுன் நகையை கொண்டு வர்றேன்னு சொன்னவன் போட்டிருந்த 24 பவுனையும் கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டான். இதுக்கு பஞ்சாயத்தார் என்ன சொல்றாங்க? இதுக்கு நீ என்னப்பா சொல்ற? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துட்டாங்க ஐயா, இப்பவும் சொல்றேன், எப்பாடுபட்டா அந்த நகையை நான் திரும்ப போட்டுறேன். பின்ன என்னப்பா செந்திலே, உங்க அண்ணா தான் சொன்ன மாதிரி நகையை போட்டுறோம்னு சொல்லிவிட்டாருல, குடும்பம்னா முன்ன பின்ன அப்படித்தாப்பா இருக்கும், அனுகரிச்சு போகணும் அப்பா. அது எப்படிங்க முடியும்? இது எங்க கௌரவ பிரச்சனை. நாளைக்கு உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மருமகன் வந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? அதான எனக்கு இப்படி ஒரு கொண்டாட்டி வந்திருந்தா வெட்டி புதைச்சிடுவேன். நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, விராசத்தில் இந்த வீக்கம் தானே, எதுக்காக 30 போன் போறதா ஆசை காட்டணும்? யாரானே கிளம்பப்பை ஊர்ல கிறுக்கு பையன் ஆட்டாம உன்ன மாதிரி சும்மாறா. பாவம் கார்மேத்தாவி ஏழ எளியவன் அனுசரிச்சு தானப்பா போகணும். ஆமாப்பா அம்மையா, அனுசரிச்சு போறதுக்காக நாங்க ஒண்ணு பஞ்சாயத்துக்கு வரல. ஊருக்கு என்ன நியாயமோ அதை வெட்டு ஒண்ணு துண்டு வேண்டா சொல்லுங்க. ஆத்தி இந்த பொம்பளை பேசுறத பாத்தியலாப்பா, நான் அனுசரணையா பேசுறேன். என்னப்பா பேசாம இருக்கே? போன மாசம் இதே மாதிரி இர்லாந்தி தேவன் வீட்டுல இருந்து ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, அதுக்கு என்னப்பா முடிவு கட்டணும்? என்ன, அவனும் அவளும் சேர்ந்து ஒரு வருஷம் வாழ வேண்டியது, அதுக்குள்ள பேசினபடி அவங்க அப்ப சீர் சீனத்தை எல்லாம் செய்யலன்னா அறுத்துக்க வேண்டியது அப்படின்னு பேசி முடிச்சா நம்புறது. என்னப்பா கோடாங்கிட்டாவா, 10 நாளைக்கு முன்னால நம்ம ராஸ்தேவன் இருக்கான், ராஸ்தேவன் அவனுக்கு என்னப்பா பஞ்சாயத்து பண்ணணும்? என்ன பஞ்சாயத்து பண்ணணும்? ரெண்டு பேரும் ஒத்து வரல, சீட்டு கட்டுறதுல முடிவு பண்ணும். இந்த பரப்பை செந்திலே, இப்ப தீர்மானம் பண்ணி சொல்ல வேண்டியது நீதானப்பா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, பாவம் இந்த கார்மே பேருக்கு கொஞ்சம் தவணை கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்ந்தா சரி, இல்லைன்னா இவளை அறுத்து கட்டுறத தவிர வேற வழியே இல்லை, வழியே இல்லை. சூடு சொரண உள்ள எவனும் இப்படி பக்கத்து பைய குடும்பத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட மாட்டான். நீ என்ன சொல்ற? எல்லா திராளுங்கப்பா மாப்பிள வீட்டுக்காரங்களே அறுத்து கட்டணும்னு முடிவுக்கு வந்தாச்சு, திருவிழுவில் பதிலை சொல்லுங்களப்பா. சரி, அவங்களே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க, அப்படியே செஞ்சிட வேண்டியதுதான். என்னய்யா இந்த ஊர்ல நீங்க எத்தனையோ பொண்ணுக்கு அறுத்து கட்டிருக்கலாம், ஆனா என் பொண்ணுக்கு வேண்டாயா, என் பொண்ணுக்கு வேண்டாயா? உங்க கால பிடிச்சு கட்டி கேட்டுக்கிற ஐயா, இந்த தீர்ப்பு என் மகளுக்கு சொல்லிடாதீங்க, நான் என்னப்பா செய்யறது காரணம் தேவா? பேசுன மாதிரி உன் பொண்ணுக்கு நீ நகைய போடல, பேசினபடிதான் நம்ம நடந்துட்டோமா? நீங்க தொட்டு சொல்லுங்க. இந்த பஞ்சாயத்து உனக்கு உன் சம்பந்தப்படுத்துக்கு உண்டானது, மற்றவர்களை இழுத்த மரியாதை கட்டுப்போம். ஐயா கார விட்டுக்கறையா, உங்க காலை பிடிச்சு கேட்கல ஐயா, உங்க வீட்டுல பண்ணக்காரனா பெரிய இடம் நீ என் காலை புடிச்சுக்கிட்ட, உனக்கு உதவணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா 1000 பிரச்சனைய்யா கிடந்திருக்கிறது ஒரே மக, நீங்க எல்லாரும் சேர்ந்தால் அறுத்து கட்டிட்டாங்க, தருத்திர பயனால தாங்க முடியாது. காலம் பூரா உங்க வீட்டுல பண்ணக்காரனு வாழ்வுறையா? நீ என்னப்பா இந்த நேரத்துல வந்து வாதாட்டி விட்டுக்கிறிய? விடப்பா, எல்லாம் வீட்படி நடக்கும். இந்தப்பா கார்மே தேவா வா, அப்படி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, பஞ்சாயத்தை முடிக்கணும். என்னப்பா ஏய் செந்திலே, முடிவா சொல்லிவிடு, உன் பொண்டாட்டி அறுத்து கட்டிய வேண்டியப்பா? ஆமான்னு சொல்லேண்டா.
பாக்கியம்மா. வேண்டாங்க, நான் உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிருக்கணும்னா தானே 30 பவுனோட வரணும். நீங்க எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கங்க, ஆனா நீங்க வாழற இடத்துல உங்க துணியை கசக்கி போடுற வேலைக்காரியா நான் இருக்கேன். என்ன அறுத்து கட்டிடாதீங்க, என்ன அறுத்து கட்டிடாதீங்க. இந்த பசப்பெல்லாம் இங்க வேணாண்டி. உனக்கு என் மகனுக்குள்ள உறவு இன்னையோட முடிஞ்சாகணும். அம்பலாடுறேன், ஆக வேண்டியதை பாருங்க ஐயா. செந்தலி, உனக்கு உன் பொண்டாட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. இதை கிள்ளி போட்டு உன் பொண்டாட்டி தலைவர் இருக்க பூ எடுத்துக்கோப்பா. இந்த துரும்ப கிள்ளி பாக்கிட்டு பூவை எடுத்துட்டு வாயேண்டா. நான் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வச்ச பூவை நீங்களே எடுத்துட்டு போங்க. இது பஞ்சாயத்தார் முடிவு வள்ளி. உங்க முடிவு என்னங்க? அவகிட்ட என்னடா பேச்சு? எடுத்துட்டு வா. தவசித்தேவர் மகன் செந்தலுக்கும் புது கிராமம் கருணாகத்தேவர் மகன் வள்ளி அமைச்சவன் அந்த கல்யாணம் இன்னையோட ரத்தாகுது. இனிமே ரெண்டு பேருக்கு ரத்த சம்பந்தமோ சொத்து சம்பந்தமோ எந்த சம்பந்தம் இல்லை. இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணது. ஆசையெல்லாம் கொட்டி வளர்த்தனே ஒரே மகனே. அறுத்து கட்டிட்டீங்கட பாகையெல்லாம் அறுத்து கட்டிட்டீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த 101 முடிச்சு பத்தம் நடத்தீங்க. இல்லடா இல்லடா, கல்யாணம் கூட 1000 காலத்து பயிர். கல்யாணம் அஞ்சா நாளே அவளை அறுத்து கட்டிட்டீங்கட பாவையில. ஆண்டவரே, இது ஒரு கருத்துமா? தெய்வமே, இது ஒரு கருத்துமா? ஐயோ அறுக்குமா? அப்பா போயிட்டாரு, எங்க அப்பா போயிட்டாரு. இந்த பயந்தாங்குள்ளி பொண்ணு பெத்து வளர்த்து காவத்துக்காக அப்பா செத்துட்டாரு. இன்னும் நீங்க எல்லாம் ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? இளம் விசாரிக்கணுமோ? வேண்டாம், இனிமே உங்க தலைவனுக்கு வேண்டாம். எங்க அப்பாவை நானும் அடக்கம் பண்ணிடுறேன். வள்ளி, பேரு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நமக்குள்ள என்ன கௌரவம் இருக்கு? நீங்க தான் என் அர்த்த கட்டிட்டீங்களா? இந்த பஞ்சாயத்து என் மனசுல நிலைச்சு போச்சு. போதுங்க, இந்த ஒரு பாடம் எனக்கு போதும். இனிமே உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லாம எங்க அப்பா மாதிரி நானும் தாக மாட்டேன். ஒப்பஞ்சத்தோடு நாங்களா தா காரணம்? இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அதோ தெளியா நிக்கிறாரு பசும்பொன் தெய்வம், அவரு பதில் சொல்லட்டும். ஐயா தேவரையா, நீங்க தெளியாயிட்டீங்கிற தைரியத்துல இவங்க என்ன காரியம் செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா? நீங்க உயிரோடு இந்த பஞ்சாயத்துல இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குமா? ஐயா, நீங்க சத்தியம் வந்து நீதிமா தெய்வம் ஐயா தெய்வம். அதனால்தான் நீங்க கல்யாணம் கூட கட்டிக்காம பிரம்மச்சாரியாவே காலத்தை தியாகம் பண்ணிட்டீங்க. உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு நான் அழைச்சுக்கிட்ட புருஷனையே நான் அடைச்சு காட்டுறேன். என்ன வெறுத்ததுக்கு மாமியார் அடக்கி காட்டி யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு ஒரு நேரம்.
சீதனமாய் வருவதும் மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழ்விழந்தார், எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழ்விழந்தார், அத்தனைக்கும் காரணங்கள் ஏதடி மகளே, ஆத்மாவின் தைரியம்தான் கேளடி, ஆத்மாவின் தைரியம்தான் கேளடி, யாருக்கும் வாழ்க்கை உண்டு பாய்ந்தாலே பணிந்திருப்பார் காலிலே. யாருக்கும் வாழ்க்கை உண்டு அதற்கொரு நேரம் உண்டு. கதையினிலே ஸ்ரீராமன் துணைக்கு வந்தான், சீதையின் கதையினிலே ஸ்ரீராமன் துணைக்கு வந்தான், ஸ்ரீராமன் பெருமை இல்லை அதனிலே அது, சீதையின் பெருமையடி கதையிலே. பாஞ்சாலி குழல் முடித்தாள், பத்தினியால் ஊரெரித்தாள், ஆஞ்சாதி கதை அல்ல அவையடி உனை போல், பெண் ஜாதி பெருமை சொல்லும் கதையடி. யாருக்கும் வாழ்க்கை உண்டு அதற்கொரு நேரம் உண்டு, தாழ்ந்தோறும் ஒரு நாளில் வாழ்வதுண்டு, மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு, மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. உனக்கு பிடிச்சதா பாரு. பார்சல் வந்துருச்ச, கொஞ்சம் பில் போடுங்க. சீக்கிரமா பில் போடுங்க, எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு.
ஏண்டா நீ வேணா பணத்தை கொடுத்துட்டு வாயே, நான் அப்படி வெளியே நிக்கிறேன். சரி அம்மா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா அந்த கொஞ்சம் பைய கொடுங்க. பையதுக்கு? சும்மா கொடுங்கம்மா, பாத்துட்டு தர்றான். நான் சும்மா வச்சிருக்கேன், ஒண்ணு இல்ல, காலி பைய. அட கொடுங்கம்மா. நடந்துச்சுல்ல பரவாயில்ல, நான் இருக்கேன். ஏன் சார், அவங்கதான் இந்த கடைக்கு புதுசு, நான் கூடவா புதுசு? அதெல்லாம் இந்த புடவை அந்தமா எடுக்கல, நான் தான் எடுத்து வச்சேன். நீங்களா? ஏ நான் எடுக்க கூடாதா? இல்லம்மா, இந்த புடவை காணா போச்சுன்னு என் கடை சிப்பந்தி சொன்னான். அவர் அவசரப்பட்டுட்டாரு, நான் தான் இது மேல ஆசைப்பட்டு அதை எடுத்து என் மாமியார் பேக்ல வச்சேன். இல்லையா சார்? ஆமா, அவர்தான் என் வீட்டுக்காரு. இவங்க யாரு? இனிமேல் அந்த ஊர்ல இருந்தா அவன் நினைப்பு போகாதான் மெட்ராஸ்க்கே டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போறேன். என்னடா அது, இந்த ஆள் கொஞ்சம் கூட அனந்த செய்யணும், உலக அந்த பெருமாள் மாதிரி காலை நீட்டி படுத்துட்டாரே. அந்த வய பக்கத்துல பொண்டாட்டிய உட்கார வச்சா கதையே மாறி போயிடும். அப்படி சொல்லுங்க அப்போ, அடிச்ச வாய் தொடச்ச மாதிரி. பொண்டாட்டி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்போ, இல்லைன்னா குழப்பே மாறி போயிடும். இந்த காலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. போங்க உன்ன பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்க. எங்க போற? துரு டிக்கெட்டுங்க, மட்ராஸுக்கு போறேன். நாட்டு மட்டும் என்னவா? துரு டிக்கெட் தான். மெட்ராஸ்ல இப்ப கண்ண கடுதைங்க வந்து குவியறது தகனமா போச்சு. போராடுறதுனால இந்த பொட்டியில வந்து ஏறிட்டோம். யாரு என்ன பேசினாலும் சரி, ரெண்டு காதும் செவிடா போச்சு நினைச்சுக்கிட்டு மெட்ராஸ்ல போய் சேர்ற வரைக்கும் பேசாம. கரெக்டா சொன்னீங்க சார், ஒரு கதை செவடங்காதுல ஊர்ல தங்குன்னு படிச்சு முடிச்சேன். அதுல பாருங்க சார், புருஷன்தான் தெய்வம்னு நினைச்சு ஒருத்தி போராடுறாளாம். ஏன் சார், அது இந்த காலத்துல நடக்கிற காரியமா சார்? ஏன் சார் நடக்காது? உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கிட்டேன், நானும் புருஷனுக்காக போராடுறதுதான். அவரு என்ன அறுத்து கட்டினாரு, கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு கதைய முடிச்சு வச்சாரு. அது எப்படி சார் முடியும்? தாலின்னு ஒண்ணு கழுத்துல ஏறிட்டா அவ சுமங்கலியா சுடுகாடு போற வரைக்கும் அவ கணக்கு முடியாது சார். இந்த அடுப்புல எரியற நெருப்பு என் புருஷனுக்காக கொதிக்கிற அனலுங்க. அன்னைக்கு ஸ்ரீராமன் சீதா பராட்டிய சந்தேகப்பட்டாருன்னு பூமாதேவிய சாட்சி வச்சு நெருப்புல குதிச்சாலே, அதே மாதிரி நானும் இன்னைக்கு நெருப்புல குதிச்சிருக்கேன். கணக்கு தீர்ந்து போச்சுன்னு சொன்ன என் புருஷனை கண்டுபிடிச்சு கணக்கு தீர்லடி கண்ணேன்னு சொல்ற வரைக்கும் நான் விடமாட்டேன். ஏத்தா பட்டணத்துக்கு போய் உன் புருஷனை எப்படி தேடி கண்டுபிடிப்ப? கண்டுபிடிக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்லை, அவர்தான் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காரு. காட்டு வள்ளி, பட்டணத்தை எப்படி புரட்டு காட்டுறான்னு செஞ்சு காட்டுறேன். நல்ல நேரத்துல பாலை காட்சி ஆச்சு குடிங்க. ஏப்பா செந்தில் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்குங்களா? இவ்வளவு பெரிய பட்டணத்துல குறைஞ்ச வாடகைக்கு யார் விடப்படாங்க? எல்லாம் நம்ம ராஜா சார் தான் வச்சிருக்கோம். எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சௌகரியம், ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். வாடகை பத்தி நீ கவலைப்படாத, நம்மள வாங்குறப்பவே பிசிஸ் வந்துருவேன். வேற என்ன, பாலை குடிக்கிறியா கொஞ்சிறியா? நேரம் ஆகுது, கிளம்பு. நீ வர இல்ல, கிளம்பு கிளம்பு. தாழ் பண்ண கொடுத்தா டிக்கானா போட்டுருவோம். இந்த வீட்டுக்கு குடுத்தனை அமைஞ்ச மாதிரி எதிர் வீட்டுக்கு ஒரு நல்ல குடுத்தனமா அமைஞ்சிட்டா ரொம்ப நல்லது. ஏண்டி நம்ம ரங்காச்சாரி குடும்பத்தை கொண்டாந்து வச்சா என்ன? அப்படி எல்லாம் செய்துறாதீங்க, நான் வேற ஆளுக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். என்னது, எனக்கு தெரியாம நீ யாருக்கு விட்ட? எனக்கு தான்.
பாவங்க, அவங்க வீட்டுக்காரர் சொல்லிக்காம மெட்ராஸ்க்கு ஓடி வந்துட்டாரா, அவங்க தேடிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த கதையை உங்ககிட்ட சொல்லிட்டாளா? ஒண்டி கிட்டவாரு, அதனாலதான் நாம இருக்கிற இடமா பார்த்து தேடி வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் தெரியும். இனிமே உனக்கு யார் தயவும் தேவையில்லை, நான் இருக்கேன். உன் கல்யாண சாப்பாடு பாக்கி இருக்கு, நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன். உன் வைஃப் தான் சமைக்கணும், மறந்துடாத. ஓகே சார், ஐ அம் சாரி சார், நான் என் வைஃப் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அந்த 30 பவுன் விஷயத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். சோ சாரி. என்ன பேர் நம்ம கடை பால் ரொம்ப விசேஷங்க. இந்த பால் பாத்தீங்களா, இல்லாதவர்களுக்கு இங்கு சூடான பசும்பால் கிடைக்கும். இந்த போர்டு நமக்கு இல்ல, புது மாதிரியா தான் பால் கடை வச்சிருக்க. வணக்கம். புருஷ யாருமா? உள்ள போய் உட்கார்ந்து பேசலாமே. வாங்க. வெளுத்ததெல்லாம் பாலு, கருத்ததெல்லாம் நினைக்கிற ஆளு. அவரை விடுங்க. ஏ சர்தார்ஜிக்கு சட்னி போடு. சர்தார்ஜி, ஊரு எப்படி இங்க இருக்கு? பகு தச்சாக. ஐயா, நீ இங்க இருக்க, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்னைக்கு ரக்ஷா பந்தனுங்கிறத மறந்துட்டியா? I am so sorry sister, really I forgot. ஐயா, நீ யாரோ நான் யாரோ, எத்தனையோ வருஷமா உன்னை நான் அண்ணனா பாவித்து இந்த ரக்ஷா பந்தனை கட்டுறேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன மறக்கலாமா? I am sorry sister, என்ன மன்னிச்சு. இது எங்க ஜாதி வழக்கவங்க, இதுக்கு ரக்ஷா பந்தனும் பேரு. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய பார்த்து நீதான் என் அண்ணன் இந்த கங்கணத்தை கட்டிதான் நிஜமாவே அவன் கூட பிறந்த சகோதரன் ஆயிடும். இது உங்க ஜாதி பழக்கம், எங்க ஜாதியில எப்படி தெரியுமா? கழுத்துல கட்டின தாலியவே அறுத்து எரிஞ்சிட்டு கணக்கு தீந்து போச்சு கண்ணேன்னு கம்பி நீட்டுறதான் எங்க ஜாதி பழக்கம். அப்போ ஒண்ணு செய்யுமா, இந்த ரக்ஷா பந்தனத்தை இங்க இருக்கவங்க யார் கையிலயாவது கட்டு. கட்டுனா யாருக்கு கட்டுறியோ அவங்க உனக்கு சகோதரனா ஆயிடுவாங்க. உங்களை பார்த்து அண்ணன் மாதிரி இல்ல, எனக்கு அப்பா மாதிரி இருக்கு. சிவங்கையில கட்டு. ஐயோ, அவரை பார்த்தா என்னமோ மாதிரி. சரி, முதலாளிதான் எப்படி? இப்படி ஒரு சகோதரி கிடைப்பா நான் நினைக்கவே இல்லைம்மா. நீதான் சகோதரி. அம்மா, அந்த கேடு கட்டவ செய்யறது ஒண்ணு கூட தெரியல. என்னடா செஞ்சாவ? அன்னைக்கு என்னடானா, நாம தங்கி இருக்கிற இடத்துல அவரு வந்து குடியேறினா, இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு முன்னாலேயே என் பேரை கெடுக்க என் பேர்லயே ஒரு பால் கடை வச்சிருக்காமா? பால் கடையா? ஆமா, அவன் நடிப்புல எங்க முதலாளி வேற மயங்கிட்டாரு. அடே, என்ன உன்னால வந்தது? பொட்ட நாயோ கெட்ட நாயோ எப்படியோ சொல்லி, இனிமே அதை அடிச்சு அவங்களை கடிக்காம விடாது. மிஸ்டர், இந்த டீ பட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. உங்களை பொறுத்தவரையிலும் என்ன அறுத்து கட்டிட்டீங்க, கழட்டி விட்டுட்டீங்க, அப்புறம் என்ன டீ? இனிமேல் நீங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட ஒன்னா செருப்பால் அடிப்பேன். நீங்க என்ன செருப்பால் அடிச்சா நான் உங்களை
இந்த சிரிப்பால் அடிப்பேன். அண்ணே, அவரை விட்டுடுறாரு. அணைக்க தெரியாத கைக்கு அடிக்கவாவது தெரியுது. நடக்கட்டும். இல்ல மாதிரி ஒரு தூரம் அடுக்குங்க. என்ன ஆடா பச்சனா, ஏன் அந்த பொண்ணை கையில கேட்கிற? எனக்கு தான் கேட்கறதுக்கு நாடி இல்லைங்களே. ஏன் இல்ல, நான் கேட்கறேன். அப்ப கேளுங்க. அவன் என்ன சொல்ல போறான்? அவன் தான் பேர்ந்த பேர்ந்த குளிக்கிறானே. எழுத்த விட்டு இருக்கிற பொண்ண கையை நீட்டி அடிக்கிறதா? ஓ பொண்டாட்டி நினைச்சியா? இன்னொருத்த பொண்டாட்டிடா. மன்னிப்பு கேளு. நீங்க ஒருத்தர் தாங்க நியாயம் பேசுறீங்க. உரிமை இருந்தா என்ன அடிக்கலாம், உதைக்கலாம், கொலை கூட செய்யலாம். ஒண்ணுமே இல்லாத மனுஷன் எப்படி என்ன கை நீட்டி அடிக்கலாம்? என்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேட்கலாம், நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவேன். ஆமா, எங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். இந்த மகாராணி யார் தெரியுமா? ஈர துணியை இதுக்கு மேல இறுக்கி பிழிஞ்சா திரிஞ்சிடண்டா. புள்ளைய காப்பாத்திட்டீங்களா? எப்படி நம்ம மன்னிப்பு விஷயம்? மன்னிப்பு கேளு, இல்ல வீட்டை காலி பண்ணு. மன்னிப்பு கேட்டு தாக்கணுமோ? புத்தி வந்தா கருது. போட்டு விட்டுடுங்க. சரி சரி, இனி இப்படி ஏதாவது நடந்தா என்கிட்ட சொல்லி அனுப்பு, நான் கவனிச்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கும் நாலு பேர் உண்டு. பெரிய வீடு இது மாதிரி பதினஞ்சு வீட்டை வித்துதான் என் மகளை பிஏ படிக்க வச்சேன். அவங்க அப்பா செத்து போகும்போது மதுரையை சுத்தி எங்களுக்கு சுத்தியாங்க. மதுரையை சுத்தி புறம்போக்கு மேல இருக்க அதை சொல்றாங்க. ஏமா சுத்தி வளைக்கிற, எங்க முதலாளிக்கு உன் பொண்ணை கொடுக்க இஷ்டமா இல்லையா? இஷ்டம் இல்லாம என்னங்க, வீடு வேணும், பொண்ணு கட்டு வந்துருங்க. அவ வேற காதலிக்கு தொலைச்சிட்டா, நான் என்னத்த பண்றது? ஆமா, பொண்ணு பேருக்கு என்ன சொத்து பத்தி எழுதி வைப்பீங்க? அவ சொல்லுங்க, கல்யாணத்துக்கு சம்மதமா இல்லையான்னு நான் சொல்றேன். சொன்னத்தம்மாடா கொக்கா என்னடா கடைச்சங்க எடுத்து கரெக்டா வகை பிள்ளையார் கொடுத்துட்டியே. நீ ஏன் இங்க வந்த? வீடு திறந்து கிடந்தா உனக்கிற வேண்டியதானா? மாப்பிள கூப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஏமா, தாலி கட்ட போறவரு உன் பொண்ணுக்கு என்ன வகை பண்ண போறாரு நீ வழி பண்ணிட்ட? உன் பொண்ணுக்கு நீ என்ன தீர்வரிசை பண்ண போறேன்னு சொல்லலையே. நீ யாரும் அதை கேட்க, நான் தான் கேட்க சொல்லுங்களேன். இதுல என்ன கூச்சம்? எத்தனை பவன் நகை போட போறீங்க? கார் உண்டா, ரேடியோ உண்டா, ஃபேன் உண்டா, வெள்ளி பித்தளை சாமானங்கள் எத்தனை எத்தனை? தப்பா நினைக்காதீங்க, வள்ளி முதலாளிக்கு வக்கீல் மாதிரி. என்ன குற்றவாளியா? பின்ன இல்லையா, காதலுங்கிற வழக்க ரொம்ப உயர்வா நினைச்சு உங்க வீட்டுல நான் பொண்ணு கேட்க வந்தேன். ஆனா உங்க அம்மா அத வியாபாரம் நினைச்சு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நானும் பிசினஸ் டீல் பண்ண வேண்டியதானே, எனக்கு சேர வேண்டியத என் வக்கீல் கேக்குறது என்ன தப்பு? சிஸ்டர் பிரதீப், ஏமா நகையை பத்தி பேசுவோமா? நான் ஏன் முதல்ல இந்த பிரச்சனை எழுப்புறேன்னா, நான் இதுல அடிப்பட்டவோ. ஆறு பவன் குறைஞ்சு போனதுக்காக என்னை அறுத்து கட்டிட்டு என் புருஷனுக்காக தவம் கிடக்குறவோ. என் நிலைமை உங்க தங்கச்சிக்கு வரக்கூடாது பாருங்க. நீ வக்கத்த பழைய வீட்டுல பிறந்திருப்ப, கட்டின புருஷனை ஏமாத்தி இருப்ப. எம்மக அப்படியா? நான் நினைச்சா ஆயிரம் பவுன் என்ன, ரெண்டாயிரம் பவுன் போடுவேன். வாஸ்தவமான பேச்சு, வாஸ்தவமான பேச்சு. ஏங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் பவுன் நகை வேணுமா இல்ல ஆயிரம் போதுமா? ஏமா, கெண்டைக்கு போட்ட வலையில விரால் விழுந்தா விடுவாங்களா? நீ ரெண்டாயிரத்திலே நில்லு. நான் நிக்கிறேங்க. அந்த அம்மா ரெண்டு அடி பின்னால தள்ளி போறாங்களே, அது என்ன? அதெல்லாம் ஒரு தூரமா, ரெண்டு அடி முன்னுக்கு வந்துருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ரெண்டாயிரம் பவுன் இப்ப எங்களால போட முடியாது, ஏன்னா அறுவடை ஆகல. அப்ப அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஏங்க நீயே சொல்லிட்டு அப்புறம் என்ன? அப்போ எப்ப அறுவடை? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த பாருங்க மாப்பிள, இப்போ எங்களால அறுபது பவுன் நகைதான் போட முடியும். வாழ போச்சு. கத்தி வந்தது டம் டம் டம். என்ன சிந்தனை பண்றீங்க முதலாளி? நீங்க செய்யறது கொஞ்சம் கூட தெரியல. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இப்படி எல்லாம் நூட்டி பண்ண என்ன அர்த்தம்? நாங்க ஏறதா, நீங்க பணக்காரர் தான், அதுக்காக இப்படி அவமானப்படுத்துறது? போதும், இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா அவரே ஏன்னு ஒத்துக்கிட்டாரு. ஏமா, பேசின அறுபது பவுனாவது உண்டா இல்லையா பாருடி? எப்பாடு பட்டாவது என் பொண்ணுக்கு அறுபது பவுன் நகையை போட்டு கல்யாணத்தை நடத்தி காட்டுற பாரு. நீங்க நடத்தணும், நான் அதை பார்க்கணுங்கிறது தானே நமக்குள்ள விதிக்கப்பட்ட விதியே. இனிமே வெத்தலை பார்க்க மாத்தலாமே. என்னடி கல்யாணத்தை கெடுத்துருவேன் நினைச்சியா? விளையாடுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு.
என்ன சமஞ்சமா நிமிந்து நிக்கிறது? ஏன் மூஞ்சி சிறு சின்ன இருக்கு? சிரிக்கிறது? சிரிச்சே பழக்கம் இல்ல போட்டுருக்கு. ஆக வேண்டிய வேலையை கவனிப்போம். முதலியார் வா, அப்ப நாள் நடந்ததா பாருங்க. நான் வந்து தாலியை கட்டுறேன். வரேன். வரேன்டி. சிக்கானா போட்டாத. வர்றேன். வேண்டாம். அப்பா, ஒரு புயலே அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கிறான். இனிமேத்தான் புயலே அடிக்க போகுது. அறுபது பூ நகை போடுறேன்னு சொல்லி எப்படி முடியும்? போடா பயந்தாங்குடி. இந்த மாப்பிள்ளைய ஏமாத்துறது பெரிய விஷயமா? இப்பவே அவர் ஏமாந்துதான் போயிருக்காரு. அவர் கொண்டாந்தாரே வெள்ளி சிகரெட் பொட்டி, அது எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்கு. இல்ல, இங்க இருக்கு. பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடும்போது பகவான் அவதாரம் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நானும் அப்படித்தான். இந்த வீட்டில் தப்புகள் நடக்கும்போது நானும் அவதாரம் எடுப்பேன், அபராதமும் விதிப்பேன். ஜாக்கிரதை. பாத்தியா, அறுபது பவனை எப்படி கொண்டு வர்றதுன்னு சொன்னியே, கொண்டு வந்துட்டேன் பாத்தியா? எனக்கு தெரியாம பணம் கேட்டு தெரியா? எல்லாம் நீ காட்டின வழிதாண்டா. அவ்வளவு டூப்ளிகேட். வேண்டாமா, இந்த மாதிரி ஏமாத்துற விஷயத்துல அவர் நெருப்ப மாதிரி. அப்புறம் வாழ்க்கையே நாசமாயிடுமா? ஏண்டி பயப்படுறேன் நான்? என்ன நம்ம படிக்கிட்டு இருக்கேன்? முகூர்த்த நேரம் வந்துருச்சு. எவ்வளவு காசு போட்டு பண்ணிருக்கேன். நகை நட்டெல்லாம் பளபளன்னு இருக்க வேண்டாம். கல்யாணம் பண்ணு. எப்படி இருக்க? பேசுற எப்படி நகை நட்டெல்லாம் போட்டாச்சா? அறுபது போகுனா? என்னது இந்த நகை முழு முழு முழிக்குது? நகை முழிக்கிறது இருக்கட்டும், இவங்க எப்படி முழிக்கிறாங்க? அதானே, சொத்தையான பல்லு வலிக்கும், குற்றம் உள்ள நெஞ்சு முழிக்கும். என்னங்கது அவ கல்யாணம் பண்ணுங்க? என்னமோ தாலி கட்டின பொண்டாட்டிய மேட்ரிக் ஷோக்கு ரெடி ஆகுற மாதிரி விரட்டுறீங்களா? இன்னும் தாலியே கட்டல. இல்ல பள்ளி, எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி ஒரு பிரமை. எல்லாம் போனா போகுதுங்கிற அவ்வளவு தங்க நகைங்க. போனா போகுதுங்க நகையா? அது சீட ஒழிஞ்சது. இப்ப தாலியா இருக்கு, மதியா இருக்கு. மாங்கு வீட்டுக்கு போலாம். என்னமோ போ. பாவம், உங்க அம்மா ஆசையோடு பண்ணி போட்ட அறுபது பவுன் நகை வீணா போகுது. புருஷன்தானே, மகா அயோக்கிய பெயர். பித்தளை நகை தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறான். பார்த்து நடந்துக்க. உன் புருஷன் மகா அயோக்கியம். என்ன, பித்தள நகைய தங்க நகைன்னு ஏமாத்தி இருக்கிறான். இருக்கிறத வர்ணத்தம்மான மாத்தி வச்சுக்குவீங்களா? ஒன்னையாவது வாய வைப்பீங்களா? அதை விட்டுட்டு என்னமோ மங்கம்மா சபதம் மாதிரி சொர்ணத்தம்மா சபதம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஒன்ன வாழ வைக்க வழியை பாருங்கம்மா. அதுக்குதான் வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு. நான் வழி காட்டுறேன்டா, அதுக்குதானே வந்திருக்கேன். நான் சொல்ற வேலையை நீ செய்தா உன் தங்கச்சியும் வாழ வைக்கலாம், நீயும் வாழலாம், உன் பிள்ளையும் வாழலாம், சைட்ல நானும் கொஞ்சம் வாழ்ந்துக்குவேன். என்னன்ற? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இப்ப ஒரு புது இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எக்கச்சக்கமான இடம். வேலை என்ன தெரியுமா? பொட்டி மாத்தணும், அவ்வளவுதான். பொட்டி மாத்துறதா? ஆமா, பம்பாயில இருந்து வர்ற பொட்டிய மெட்ராஸுக்கு தள்ளணும், மெட்ராஸ்ல இருந்து போற பொட்டி கோயம்புத்தூருக்கு தள்ளணும். இப்படி பொட்டி தள்ளிக்கிட்டே இருந்த போதும். ஏண்டா பொட்டி மாத்துறதுல அவன் பத்து கையில மோதிரம் போட்டிருக்கா? ஒரு பொட்டி மாத்தினா ஒன்பது மோதிரம் தெரியுமா? என்ன இது பொட்டி மாத்துறதுன்னா? கள்ளக்கடத்துல. ஏண்டா கண்ணா, ஒரே ஒரு பொட்டியை மாத்தினா
அறுபது பவுனுக்கு உண்டான பணம் கிடைச்சிருமா? அதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ஒரு பொட்டியிலேயே 60 பவுன் கிடைச்சாலும் கிடைக்கலாம், 6 வருஷம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். 6 வருஷமா? என்னடா சொல்ற? அவ்வளவு தூரம் முத்திரத்துக்கு நான் விட்டுருவா? நான் தான் கூடவே இருப்பேன். 6 நிமிஷத்துல வெளியில கொண்டு வந்துட மாட்டேன். இப்ப பாருங்கம்மா, இப்ப கூட கோயம்புத்தூருக்கு ஒரு பொட்டி போகணும். பழைய ஆட்கள் எல்லாம் குறி வச்சு பிடிக்கிறாங்கன்னு எங்க முதலாளி புது ஆளா தேடிக்கிட்டு இருக்காரு. கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்க, உத வாங்காம தப்பிக்கலாம். இல்ல இல்லன்னு ஏன் சார் என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த பொட்டிக்கு ஒன்னும் கனெக்ஷன் கிடையாது. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நீ என்ன சொல்ற? நான் என்ன சார் சொல்றது? கண்ணா, இன்ஸ்பெக்டர் கேக்குற சொல்றேன். கண்ணாவா? என் பேர் கந்தசாமிப்பா. என்ன சார் இது? என்ன போய் கண்ணன்றா? நான் யாரோ யாரோ. ஏன் சார் இப்படி பேசுறேன்? ரொம்ப நாளா நாங்க வாஷ் பண்ணிட்டு வரோம். தெரியும், நான் பெரிய மனுஷன் ஆகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியும். அந்த கள்ள கரத்தல் கோச்சிலே ஒரு முக்கியமான ஆளு, இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் என்ன சொல்றேன்? இவனை என்ன வேணும்னா பண்ணிக்கங்க சார. நான் என்ன தப்பு பண்ண? என்ன போக விட்டுருங்க. அட பாவி, உன்னை நம்பித்தானே நான் அந்த காரியத்துல இறங்கினேன். இப்படி கால வாரி விட்டீரா? கடவுளே, எனக்கு இப்பதான் உலகம் என்னன்னு புரியுது. இப்பவாது புரிஞ்சது. ஆபத்துக்கு உதவா நண்பனும், அரும்பசிக்கு உதவா அன்னமும், தாகத்தை தீரா தண்ணீரும், தரித்திரம் அறியாத பெண்டீரும். இப்பவாவது புரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர்? நான் அப்படி உட்காரலாமா? எஸ் சார். தேங்க்யூ. பழமொழி சொன்னா உங்களுக்கு சீட் கொடுப்பீங்களா சார்? அப்ப நானும் 2 பழமொழி சொல்றேன். பெண் புத்தி பின் புத்தி, சேலை கட்டிய மாதிரி நம்பாதே. நீங்க இன்ஸ்பெக்டர், அவர் இன்ஸ்பெக்டர். நீங்க தான் இன்ஸ்பெக்டர். இவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இவன் பெரிய கடத்தல் மன்ன, அவன் இளவரசன். இந்த பொட்டி நிறைய கள்ளத்தங்க கொண்டு வந்திருக்காங்க. கஸ்டம்ஸ் ஆபீஸ் இருந்து மெசேஜ் வந்ததுனாலதான் நான் இவங்களை கைது பண்ணேன். ஆனா மன்னன் தப்பிச்சுக்கிட்டான், அவன் மாட்டிக்கிட்டான். இப்ப அவர் என்ன செய்ய போறீங்க? இது என்ன கேள்வி? இவனை பிடிச்சு லாக்கப்புறம் வைப்பேன். கஸ்டம்ஸ் ஆபீஸ் எல்லாம் வந்த உடனே பெட்டியை திறந்து பார்த்துட்டு கேஸ் புக் பண்ணுவேன். ஓஹோ, அப்போ பெட்டியை திறந்து பார்க்காமலே இவரை லாக்கப்புல தள்ளிடுவீங்களோ? ஏன் சார், அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? வாட் டு யூ மீன்? சட்டத்தை பத்தி எனக்கு நீ சொல்லித்தரியா? சட்டம்னா எல்லாருக்குமே ஒண்ணுதானே சார். இவரை லாக்கப்புல வைக்க காரணத்தை சொல்லிட்டீங்களே தவிர ஆதாரத்தை காட்டலையே. பெட்டியை திறந்து காட்டினா ஆதாரம் என்னன்னு புரிஞ்சு போயிடும். அவ்வளவு கள்ளத்தங்கம். அப்ப பெட்டியை திறந்து பாருங்க. இல்ல, அது கஸ்டம்ஸ் ஆபீசரை வச்சுதான் ஓபன் பண்ணணும். அது வரைக்கும் அவர் லாக்கப்புல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்கு சட்டத்துல இடமும் இல்ல. ஒண்ணு பெட்டியை திறந்து தங்கத்தை காட்டுங்க, இல்ல அவரை என்னோட அனுப்பி வச்சிருங்க. என்ன இதை கேட்க நீயா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? அவர் செஞ்ச குற்றத்துக்கான ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. All right, all right. You are too clever. Hey man, the box is saavi irukka? Kota? Illinga. Saavi tholanju pochu. Appadiya? Constable, the box ulla lock avada? Ayyige, idhukku poi indha nalla pettiya yen veenaakringa? Indha. Ella kootukku saavi enga illa irukku. Andha chinna saaviye pottu paarenga. Petti thara. Periya saavi pottinga police station la therukum sir. You shut up man. Idhu onnu theriyum ippa irukku. என்ன சார் இது? கள்ள தங்கன்னு சொன்னீங்க, எல்லாம் வெள்ள துணியா இருக்கு. அதானே, அதுக்குள்ள அசந்த தேவைப்படி. நல்லா பாருங்க, ஷர்ட், பேண்ட், இது. சரி சரி, அது என்ன சார்? எனக்கு தான் ராங் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஐ அம் சாரி.
ஆமா ஏமா நீ முதல்ல பொட்டிக்குள்ள ட்ரெஸ் இருக்குன்னு சொன்ன அவரை எங்க பேச விட்டீங்க பாவம் ஒரு அப்பாவி வந்து மாட்டிக்கிட்டாரு அவரை கொட கொடன்னு குடைஞ்சிட்டீங்க கேசா இப்ப நான் அவரை கூட்டிட்டு போலாமா ஆல் ரைட் இதுல ஒரு கையெழுத்து போட்டு அவரை கூட்டு போங்க ஏமா இவருக்கு நீங்க என்ன உறவு உறவா நமக்குள்ள என்ன உறவுன்னு சட்டம் ஒரு கேள்வி எழுப்புது அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் எதையாவது சொல்லுமா முதல்ல இந்த இடத்த விட்டு நாங்க வெளில போனோம் அவ்வளவுதான் நான் இவருக்கு மனைவிங்க இதுல இவருக்கு ஆட்சேபம் இருக்கான்னு கேளுங்க அப்புறம் அவரை வெளியில அனுப்புங்க சொல்லடா நான் என்னடா சொல்றது உள்ளத சொல்லலன்னா உள்ள போய் கம்பி எண்ண வேண்டியதுதான் கம்பி எண்ண வேண்டாம் சொல்லிடு எஸ் சார் இவ என் மனைவிதான் சொல்லிடா இப்ப அந்த பேப்பர் கொடுங்க ஆயிரம் கையெழுத்து வேணாலும் நான் போறேன் ஆயிரம் கையெழுத்தா ஒரு ரெண்டோட நிறுத்திக்கிட்டா சீக்கிரம் வெளியில போயிடலாம் ரெண்டு பேரும் My dear son, you are clever, very, very clever. For it, get into putty sali salamata putchikite. I appreciate you. You put it for tart kalata in a room. What put it? Cigarette? No, no thanks. Lovely. Kind of like a meal of water, Chris. My son, and the tanka saying, come at your crap. I'm not sure if you're really. தங்கப்பட்டு எப்படி ட்ரெஸ் பட்டியா மாறுச்சுன்னு எனக்கு புரியல பாத்தியா பாத்தியா மைசன் இப்பதான் நான் உன்னை நல்ல பிள்ளைன்னு சொன்னேன் என்கிட்டயே மோதி மத்தான் வேலை காட்டுறியே இல்ல சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார் வருமே 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 உன்னை போய் சொல்ல வைக்கிது கவலைப்படாத மாக்கண்ணு உன் வறுமைய நான் தீர்த்து வைக்கிறேன் தங்கத்தை எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்லுமா சத்தியமா எனக்கு தெரியாது சார் யாராவது அள்ளி முடிச்சு கொண்டையில பூ வச்சுக்கிட்டு வருமா அவகிட்ட சொல்லு நான் லேட்டஸ்ட் கிராப் வச்சிருக்கிறேன் என்கிட்ட போய் சொல்லாதம்மா தங்கத்தை கொடுத்துருமா எனக்கு தெரியாது சார் தெரியாது எனக்கு தெரிஞ்ச வழியில நான் அதை கொண்டுகிட்டு வர்றேன் நீ தங்கத்தை கொடுக்கலன்னா உன் ரெண்டு கண்களையும் பொசிக்கிறது நீ என்ன செஞ்சாலும் சரி சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியாது நான் கண்கள்னு சொன்னது இது ரெண்டையும் இல்ல உனக்கு கண்கள் எதுன்னு எனக்கு தெரியும் காட்டுட்டுமா கொண்டாங்கடா தங்கத்தை கொடுக்க மாட்டில்ல பயப்படாத நான் பாட்டு சுத்தம் தகராறு எனக்கும் உங்க அண்ணனுக்கு தான் பாரு நல்லா பாரு அத்தனை பேரையும் பாரு பாபா நிறைஞ்சிருக்கிறோம் பஞ்சபாண்டவர் கதையில திரௌபதி நின்ற மாதிரி இப்போ தங்கச்சி நிக்கிறா இந்த முருட துரியோதன இந்த முருட சுற்றாதன நான் 1 2 3 சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ தங்கத்தை கொடுக்கல ஓ தங்கச்சிக்கு புடவு கொடுக்க கிருஷ்ண வரமாட்டா இந்த ஹாலையே எல்லாம் நடந்து முடிஞ்சிடும் 1 3 சொல்லிடுவேன் அப்புறம் நீ வருத்தப்படுவேன் கேட்டுடா என்ன சொன்ன கிருஷ்ண வரமாட்டானா அவன் எப்படி வராம இருப்பான் கொடுமையில் நடக்கும் போதெல்லாம் அந்த கோபாலம் வருவான்டா
இப்ப கூட என் ரூபத்துல அவன் தான படவை கட்டிட்டு வந்திருக்கான். போசக்கட்ட பயல விட வச்சாலைய வேலையை விடுதா என்ன செய்த? உனக்கு தங்கம் கிடைக்காது தம்பி. தங்கம் கிடைச்சா இந்த சிங்கம் மாமிசத்தை சாப்பிடாது தங்கச்சி. பெரிய தங்கம் முண்டா தங்கம் வாங்கியாச்சு இல்ல? அப்புறம் நான் நீட்டிக்கிட்டேன் போற. பாத்தீங்களா தங்கத்தை பெருசா மதிச்சீங்களே, அந்த தங்கத்துக்காக இந்த தங்கத்துக்கு மானபங்கம் ஏற்பட்டிருந்தா அதை யாரால எங்க திருப்பி கொடுக்க முடியும்? இந்த தடிமாடு உன்னைத்தான் கூப்பிடா தங்கச்சி. இந்த தவறுக்கு இவரு காரணம் இல்லை, நான் தான் தங்கத்தை மாத்தி வச்சேன். இப்ப தங்கம் கிடைச்சாச்சு இல்ல? 1 2 3 சொல்றதுக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணிடணும். போறதுன்னா என்ன தங்கச்சி பண்ணுவீங்க? போலீஸ் வரும் தம்பி. 1 2 வாங்கடா தங்கச்சி தான் போலீஸ் வரும்னு பயமுறுத்து ஓடிடாடா. வாங்கடா வாங்க. திருப்பு நடி திருப்பு செய்யறதைய செஞ்சுட்டு திருப்பு வரையா? அம்மாதான் சொல்லிட்டாங்களே. ஏதாதா நான் போலாமா? அம்மாதான் சொல்லிட்டாங்களே. நீ ஏண்டி அழற? நான் அழுதது போதாதா? இந்த குடும்பத்துல எனக்காக இப்படி ஒரு புனிதமான கண்ணீரை பார்த்தேன், அதுவே போதும். அண்ணே நான் சொல்றேன், நீ வருத்தப்படாத. அன்னைக்கு நீ துரோகம் செஞ்சுட்ட. ராதா நான் கொடுத்த தவணை முடிஞ்சு போச்சு செந்தில். ஒண்ணு ராதாவை முறப்படி என் வீட்டுக்கு அனுப்பு, இல்ல இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காவது உன் தங்கச்சி அனுமதி கொடுப்பச்சு. பொண்ணுக்கு ஒரு கால் ஊனா என்ன சொல்ற செந்தில்? நல்லா பாத்துக்கோ. கடல் என்ன மாப்பிள்ள இது, தலையை புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் பொண்ணை கொஞ்சம் தலை நிமிந்து பாருங்க. நான் பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரிதான். எனக்கு என்னடா பிடிக்கிறது? அரவணை மாதிரி பெரிய பங்களா, 10-15 லட்சம் ரூபாய்க்கு சொத்து, ஏதோ கால கோளாறு கால் ஊனமா போச்சு. விடு, முகத்தை பாடுற மகாலட்சுமி மாதிரி இருக்கு. சரிதான், என் தங்கச்சிக்காக தாங்க நான் அந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிறேன். அவளுக்கு போட வேண்டிய நகையை போட்டு அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டா எனக்கு அதுவே பெரிய நிம்மதி. அப்புறம் என்னங்க சேட்டு புட்டின்னு பாத்திரத்திலே மாட்ட வேண்டியதானே? சரி பொருங்கட்ட. யாருங்க இது? உங்க மகளுக்கு சக்காலத்தி. வள்ளி நீ எங்க வந்த? உங்க பெரிய இடத்து மாமனாருக்கு இந்த சின்ன இடத்து சமாஜம் சொல்லிட்டு போறான்னு வந்தேன். உங்களுக்கு முத முதல்ல முந்தாடி வச்ச ஒருத்தி இருக்கான்னு இவங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? அதுக்கு மேல போன விழுத்துறீங்கத்த. வாட் மிஸ்டர் செந்தில், உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டீங்க சமாச்சாரத்தை நீங்க எங்க சொல்லவே இல்லையே. அது வந்து என் மகனுக்கு எங்க கல்யாணம் ஆச்சு? இவ சுத்த லங்காடிங்க. எங்க வீட்டுக்கு எதிர வீட்டுல குடியிருக்கான். என் மகனை வளர்ச்சி போடணும்னு எவ்வளவோ சொக்கு பிடி போட்டு பார்த்தா பொண்ணு நடக்கல. அதான் இங்க வந்து கிராட்டா பண்றான். ஏய் மரியாதைய போய் இல்ல போலீஸ கூப்பிடுவேன். இந்த போலீஸ் உன் கூந்தல் இருக்கிற கொண்டு ஊத்தி நினைச்சுக்கிட்டியா? வயிற்றுல போலீஸ் உள்ள போறது யாருன்னு பாக்கலாம். வள்ளி, ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உன்னை சட்டப்படி டைவர்ஸ் பண்ணியாச்சு.
அப்புறம் என்ன இங்க வந்து கூச்சல் போறேன் கேட்டுக்கிட்டீங்களா நான் தான் முதல் பொண்டாட்டிங்கிறத ஒத்துக்கிட்டாரு அப்புறம் டைவர்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு குழப்புறாரு இதுல எது உண்மை எது பொய்யன்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நீங்க தான் வேணா ரெண்டு சாட்சி கொண்டாந்து நேற்று மதுகார வாங்க இப்படி வணக்கங்க அட நீங்க நம்ம மதுரை ராஜ்யத்திற்கு ராமநாதன் சேர்வை இல்ல ஆமாங்க அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு என்ன கூட்டு வந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரையில இவங்க ரெண்டு பேரும் புருஷனும் கொண்டாட்டிருந்தாங்க போன வருஷம் தீபாவளி போது இவங்க மூணு பேரும் என் கடைக்கு வந்திருந்தாங்க அப்போ இருந்தே இவங்க உறவு முறை எனக்கு நல்லா புரியுங்க இந்த சாட்சி வேணா என் செட்டப்புன்னு சொல்லி தள்ளினா ஆனா சட்டப்படி உள்ள சாட்சியை தள்ள முடியாது இன்ஸ்பெக்டர் சார் கோயம்புத்தூர் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் இவர் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு நானும் இவரு புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேஸையே எழுதாம விட்டுட்டாரு சொல்லுங்களேன் சார் எஸ் எஸ் யூ ஆர் கரெக்ட் இந்த பொண்ணு தான் அன்னைக்கு இவரை காப்பாத்துச்சு இவரே இவர் வாயான இந்த பொண்ணை தம் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிட்டதுக்கு எங்கிட்ட ரெக்கார்டே இருக்கு தெரிஞ்சிருக்கட்டுமே தான் நான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன் அதுக்காக நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம் ஏன்னா அவர் தங்கச்சிக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்யறாரு அவளாவது நல்லா இருக்கட்டும் நீங்க பாக்குவத்தில மாத்திக்கீங்க வள்ளி என்ன அதிசயமா இருக்கு எதிர்த்த வீட்டு படிய கூட மிதிக்க மாட்டீங்க இந்த அர்த்தராத்துல வந்திருக்கீங்களே நான் வந்தது இருக்கட்டும் வாசக்கதவு கூட தாழ் போடாம குளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு தைரியம் தான் இதுல என்ன தைரியம் எதிர்த்த வீட்லயும் புருஷ இருக்கும் போது எனக்கு வர்ற ஆபத்து அவரை தாண்டித்தானே வரணும் வள்ளி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லிட்டா புருஷங்கிற வார்த்தைய நீ எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு சம்மதம் நீங்க கேட்கணும் தானே நான் காத்துட்டு இருக்கேன் உனக்கு நான் குடும்பத்துக்கும் நாங்க எவ்வளவோ புருஷன் புருஷன் பின்னாலேயே நிழல் மாதிரி தொடர்ந்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் எடுக்கும் என்ன பழி வாங்கணும் நினைக்கிறியா உங்களை பழி வாங்குறதுல எனக்கு ரொம்ப ஆசை எப்படி தெரியுமா எவ்வளவு வேண்டான்னு நீங்க தீர்த்து கட்டினீங்களோ அவதான் சகலமும் நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் விட போறது அப்படி எனக்கு ஒரு ஆக்ரோஷம் இதுவரைக்கும் எல்லாத்துலயும் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு வர எங்க இதுலயும் நீ ஜெயிச்சுடியோன்னுதான் நான் பயப்படுறேன் உங்களை பயமுறுத்தி ஜெயிக்கணுங்கிறது இல்லைங்க என்னுடைய ஆசை நீங்க என்ன மனசால வெறுக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்பவே நான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறேன் எங்க அம்மா தேடுவாங்க உங்க அம்மா மட்டும் உங்களை செய்யல எனக்கு தூக்கம் வருது வழி எனக்கு தூக்கம் போய் எவ்வளவோ நாளா சாப்பிட்டீங்களா எனக்கு இன்னைக்கு பசிக்கல வழி உங்களுக்கு இன்னைக்கு தான் பசிக்கல முத முதல்ல எதிர் வீடு தேடி வந்திருக்கீங்க சாப்பிடாம போகக்கூடாது விருந்தாளியத்தான் அப்படிக்கிறேன் வித்தியாசமா நினைக்காது ஏன் வழி உப்பு இல்லை ஓ பாத்தீங்களா அது சொல்ல மறந்துட்டேன் இது எனக்குன்னு சமைச்சது உங்களுக்கு வேணா உப்பு போடுறேன் அப்படின்னா நீ தினமும் உப்பு இல்லாம தான் சாப்பிடுறிய காரம் கூட ரொம்ப கம்மியா இருக்கு காரணமா தான் ஏன் வழி ஏன் நீ இப்படி உன்னை வயசுக்கிறேன் உணர்ச்சிக்கு தீனி போடக்கூடாதுங்க அது கொழுத்தா நான் நினைக்கிறது நடக்காது வழி
இலைய பாத்தியா வள்ளி? ஆமாங்க, எச்சியில எடுத்து போட மறந்துட்டேன். நான் அதுக்கு சொல்ல வரல. ஏன் மறுபடியும் பசிக்கிறா? எனக்கு இப்ப புளிச்ச எப்பவுமே வருது, பசி எல்லாம் தீர்ந்து போச்சு. உங்க பசி மட்டும் இல்லைங்க, என் கலியும் தீர்ந்து போச்சு. வள்ளி, நீ ஒரு செய்ய. என்னங்க? நாளையில இருந்து உப்பு போட்டு சாப்பிட. உப்பு வாங்கறதுக்காக ஒரு 10 ரூபாய். அப்படி உப்பு வாங்கறது தானே கொடுக்குறேன், இல்லன்னு தப்பு. நாளையில இருந்து நீ நிறைய காரம் போட்டு சாப்பிடு. மிளகா வாங்கறதுக்காக ஒரு 10 ரூபாய். கடைசியா உன்னுடைய உணர்ச்சிக்காக ஒரு 10 ரூபாய். உப்புக்கு ஒரு 10 ரூபா, உறப்புக்கு ஒரு 10 ரூபா, உணர்ச்சிக்கு ஒரு 10 ரூபா. ஆக மொத்தம் இப்ப உங்ககிட்ட நான் 30 ரூபா கொடுத்துருக்கேன். அத்தோட நம்ம உறவை முடிச்சுக்கணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கணும், ஏன்னா புருஷனையே மிரட்டுற அளவுக்கு நீ புதுசா வாழ்ந்து காட்டுறவளாச்ச. அதோட இப்ப நான் புத்தம் புதுசா உனக்கு ஒரு வழி காட்டிருக்கேன். ஆமா வள்ளி, இனிமே நீ என்ன நினைச்சுக்கிட்டு நடு ராத்திரில பச்சை தண்ணியில குடிண்டா, உப்பு இல்லாம சாப்பிட வேண்டாம், காரம் இல்லாம வாழ்க்கையை புடிச்சுக்க வேண்டாம். இந்த 30 ரூபா பிசினஸ் தொடர்ந்து இனிமே இந்த வீட்டுக்கு யார் வேணாலும் வரட்டும் போகட்டும். நீ ஆசைப்பட்டதுதான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் அடுக்க. இனிமே நீ என்ன குப்ரோ பண்ண மாட்டேங்க. பழிய வாங்குற பழி. என் வீட்டுக்கு உள்ள எச்சி எடுக்கிறேன், எடுத்து வெளியே போய் சூழல் நாயாவது தின்னட்டேன். இன்னைக்கு எனக்கு மேரேஜ், அதான் கோயிலுக்கு போறேன். தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இந்த இந்த 30 ரூபாய கோயில்ல என் காணிக்கையா போட்டு. என்ன நீ திடீர்னு காணிக்கை செலுத்துற? இதுவும் திடீர்னு வந்த பணம் தாண்டி. அவகிட்ட என்ன வெட்டி பேச்சு? அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை கிடைச்சு போச்சு. ஓ வாழ்க்கை நல்லபடியா அமையணும், சாமிய வேண்டிக்க போ. எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க இப்படி 30 ரூபாய் வாழ்க்கையா? நாயே, என் தங்கச்சி ஓ மாதிரியா பையவோ? என்னங்க அது, உங்க தங்கச்சி மட்டும் தேவேந்திர வீட்டுல பிறந்துட்டா, நான் மட்டும் தேவையில்லாத வீட்டுல பிறந்துட்டேனா? ஊருக்கு ஒரு நியாயம் தாருங்களேன். நேத்து எனக்கு கிடைச்ச 30 ரூபாய் நாளைக்கு உங்க தங்கச்சிக்கு கிடைக்காம போயிடுமா? என்னடி சொன்னேன், போ. இது அடிக்கடி வர்ற குழாசண்டைதான், அப்பப்ப வரும் போயிடும். ஆமா, நீங்க எங்கீங்க? ஓ, ராதாவை பாத்துட்டு போலன்னு வந்தீங்களா? ஆமா வள்ளி, நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அவளை பார்த்துட்டு போறதா இல்ல கூட்டிட்டு போறான்னு தெரிஞ்சுட்டு போறான்னு. வாங்க. எங்க ராதா? அம்மா இல்லையா? அம்மா, அவர் வந்திருக்காருமா. வாங்க மாப்பிள்ள, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. என்னது, எனக்கு மட்டும் காஃபி கொடுத்துருக்கீங்க? வள்ளிக்கு கொண்டு கொடுங்க. அவளுக்கும் சேர்த்துதான் 2 டம்ளர் பால் எடுத்தேன். அதுல பாருங்க, 1 டம்ளர் பால் கரைஞ்சு போச்சு. செட்டு போன பால குப்பையில கொட்டிட்டு மிச்சத்தை கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. நோ 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 வள்ளி, இந்த காஃபியை நீ சாப்பிடு. சரி,
காபி சாப்பிடுறது நானா இருக்கட்டும், பேசுறது நீங்களா இருக்கட்டும், எப்படியோ கதை நடந்தா தெரியும். ராதா, உன் பேர்ல நான் அளவு கடந்த பிரிய வச்சிருக்கேன். காலம் பூராம நீ எனக்கு ஏத்த மனைவியாயிருக்கேங்கிற நம்பிக்கை இருக்கிறேன். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்க வீட்டுக்காரங்க பேசினபடி தீவிரம் கொடுக்க வேண்டிய கீடு இன்னையோட முடிச்சு போச்சு. நீ நகையோட வரையா இல்ல நான் பகையோட திரும்பட்டா? மிஸ்டர் செந்தில், இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாலும், உங்க தங்கச்சி கூட நான் வாழறதா இல்ல அவளுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன். நீங்க மேல போ, என்னடி விளையாடுற? அதுக்குத்தான் நான் சொல்றேன். இந்த பாருங்க, அவளை வெளியே போச்சு இல்ல பேச்ச நிறுத்துங்க. செந்தில், ஏன் ஆத்திரப்படுற? அவளுக்கு கொடுத்த காபியில உள்ள குறையத்தான் அவ சொன்ன. கரெக்டா சொன்னீங்க. என் வாழ்க்கையில நடந்த காபி தான் இப்ப இந்த வீட்டுக்கு காபியா வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இதே சீதர தகராறுலதான் எனக்கு வாச்சவங்க அறுத்து கட்டினாங்க. பள்ளி, இப்ப என்னங்க சொல்லிட்டேன்? என் வாழ்க்கையில நடந்த மறு காபி தான் இப்ப உங்க தங்கச்சிக்கு வாச்சிருக்குன்னு சொன்னேன். அது தப்பா? பள்ளி, உனக்கு வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்காக நானும் ஏமாறேன். தேவையில்லைங்க. நீங்க எதுக்காக ஏமாறணும்? சொன்னபடி நகை போட முடியல, பேசுறபடி சீ செய்ய முடியல. ஆனா பாருங்க, ஊர் உலகத்துல எல்லா பெண்களுக்கும் இதே நிலைமை. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா சொல்லிருக்கணும். சொன்னாங்களா? இதுக்கு நான் கொடுக்க போற தண்டனை என்ன தெரியுமா? இனிமே இவ கூட என்னால வாழ முடியாது. ஏன்னா இவளை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க. அதுக்கு இவ்வளவு உடம்பே இருந்து அதுக்கு விவாகரத்தை தவிர வேற வழியே கிடையாது. ஆம்பளைங்க அகராதியே தனி. ஆமா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கதி என்ன? விட்டா இவளுக்கு வேற மாப்பிள கிடைக்க மாட்டாங்க. ஏண்டி அழற? இந்த மாதிரி நேரத்துலதான் பொம்பளை தைரியமா இருக்கணும். இந்த காஃபி நீங்க ஏன் பயந்து நடுங்கறீங்க? காஃபி காஃபி. இந்த காஃபி நீங்களாவது? அது எப்படி முடியும்? இது நீ ஏற்கனவே எக்ஸ்பிள் பண்ண காஃபி. அதையா சாப்பிடுவாங்க? இப்பதான் நீங்க எல்லாரும் பாயிண்டுக்கே வந்திருக்கீங்க. ஒரு எச்சில் காப்பியை குடிக்கிறதுக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் தயக்கம், மயக்கம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. பொருத்திய இவதான் மனைவின்னு ஏத்ததுக்கு அப்புறம் வேண்டான்னு ஒதுக்கிட்டா, அதுக்கப்புறம் அவளை ஏன் ஏத்துக்குவான்? அவளும் எச்சில் பட்டவதானே. கேவலம் நாக்கு ருசிக்கே எச்சில் ஆகாதுன்னா வாழ்க்கை ருசிக்கு மட்டும் எப்படி ஆகும்? எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஏமாத்தாங்களே. இவங்க எப்படி இவ்வளவு எல்லாம் எனக்கு சேர்ந்து ஏமாத்துட்டேன். அதனாலதான் இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறேன். என்னங்க திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க? கொண்டாட்டி எப்படி உங்களை ஏமாத்த முடியும்? அவ சிரிக்கலன்னா கேளுங்க, அணைக்கலன்னா கேளுங்க, படுக்கலன்னா கேளுங்க. ஒரு பொண்ணு தாய் வீட்டுல இருந்து கொண்டு வர்ற சீதனமே அதுதாங்க. ஆமாங்க, ஆசை வர்றப்போ அவ கொண்டு வந்த அண்டாவையும் குண்டாவையும் நகரட்டையும் அனுப்பிட்டு படுக்க போறீங்க. அவளை தானே தேடுறீங்க? நீ மிஸ்டேக் பண்ற, என்ன கன்ஃபியூஸ் பண்றவள்ளி. இல்லைங்க, இப்பதான் உங்க மனசாட்சியை உத்திப்பை விடுறேன். கொண்டாட்டி மேல ஆசை இருந்தா பிறந்த வீட்டை மறந்துட்டு அவளை கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா வியாபார ரீதியா இப்பவே கணக்கு பார்த்து முடிச்சிருங்க. அவ பேர்ல எனக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். கோடி கோடியா யுகங்கள் முடிஞ்சாலும் அவ பேர்ல கொள்ள கொள்ளையா நான் கொண்டு ஆசைக்கு முடிவே கிடையாது. அது நிறைவேற வழி இல்லாம போயிடுச்சு. வழி இல்ல, நான் கவலைப்படுறீங்க, நான் வழி காட்டுறேன். ஒரு 30 ரூபாய் எடுத்துட்டு வாங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆமாங்க, ஆனா நீங்க வர்றது அர்த்த ராத்திரியா இருக்கணும். கதவை தட்டுங்க. ஏண்டி உன் புருஷன் வந்து கதவை தட்டா நீ என்னடி செய்வ? அவரே வந்து கதவை தட்டும் போது திறந்து ஏண்டி தயங்குற? நம்ம பொறுப்பே அதாண்டி. அப்புறம் என்னங்க, தர்மபத்திரி தாராளமா இடம் கொடுத்துட்டா, ஆசை முடிஞ்சதும் கையில் ஒரு 30 ரூபா கொடுத்து இனிமே இதுதாண்டி உன் தொழில்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஒரு பொண்ணுக்கு பொழப்பு காட்டின புண்ணியமாவது உங்களுக்கு கிடைக்குங்க? என்ன என்ன நினைச்சியா? படுகரத்துல உட்காரி வைக்கிறது பொம்பளைங்க புத்தினா, படுக்கறையில ஏமாத்துறது ஆம்பளைங்க புத்தி. நீங்களும் ஆம்பளை தானே, அந்த வழியிலேயே போகணும். எதுக்கா எனக்கு குழப்ப? இப்போ நான் என்னதான் செய்யணும் சொல்றேன்? பொண்ணு, என் புருஷன் எனக்கு காட்டின வழியில போங்க. இல்ல உங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இப்போ இந்த இடத்த காலி பண்ணுங்க. வள்ளி,
தாதா பள்ளி உனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டா. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். கமான் டியர். என் வேலை முடிஞ்சு பள்ளி நில்லு. வள்ளி, உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என் மனைவி நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். இனிமே நான் சீதனத்தை பத்தி பேசவே மாட்டேன். ஆனா நான் பிடிச்ச இந்த புடி இருக்கணும்னா நீ வாழணும். எனக்கும் ஆசை இருக்கு, ஆனா வழி இல்லையே. ஏ இல்ல, உன் புருஷன் 30 ரூபாய்க்கு தான் வழிகாட்டினா, நான் 30 லட்சத்துக்கு வழிகாட்டுறேன். என் பிசினஸ் பார்ட்னர், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின வள்ளல், உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்காக காலமெல்லாம் பிரம்மச்சாரியா காத்துட்டு இருக்க. நீ மட்டும் சரின்னு சொல்லு, அவரையே மாப்பிள்ளையாக்கி நாளைக்கே நான் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அதா உன் புருஷன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நீ என்னடி சொல்ற? நீ என்னம்மா சொல்ற? உன்னால ஒண்ணு சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும்மா. அண்ணே, நீ என்ன சொல்ற? உன்னால வாயே திறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமே. நீ ஏண்டி அழுவ? என் புருஷன் எனக்கு காட்டின 30 ரூபாய் வாழ்க்கைய விட இது ஒண்ணு கேவலமானதில்ல. நானும் போராடி போராடி கழிச்சு போயிட்டேன். எனக்கும் ஒன்றதுக்கு ஒரு நிழல் வேணும், ஒரு கை வேணும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கு ஒரு நேரம். யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கு ஒரு நேரம் உண்டு. தாந்தோறும் ஒரு நாளில் வாழ்வதுண்டு. மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு, மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழ்கின்றார். எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழ்கின்றார். அத்தனைக்கும் காரணங்கள் ஏதடி மகளே? ஆத்மாவின் தைரியம்தான் கேளடி, ஆத்மாவின் தைரியம்தான் கேளடி. யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கு ஒரு துயரமில்லை, துக்கமில்லை, வெட்கமில்லை. துணிந்தால் துயரமில்லை.
வாய்ந்தாலே பணிந்திருப்பார் காலிலே. யாருக்கும் வாழ்க்கை உண்டு. அதற்கொரு நேரம் உண்டு. யாருக்கும் வாழ்க்கை உண்டு. அதற்கொரு நேரம் உண்டு. செந்தில், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு பைத்தியம் பிடிக்கல, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. செந்தில், நீ சும்மா இருமா. இனி என் கையை கிட்ட கொடுத்துருக்க முடியாது. இவன் யாருங்கிறத நான் சொல்லியே தீர்வேன். ஏண்டி சிரிக்கிற? உனக்கு வெக்கம் இல்ல? நீ இந்த மண்ணில் பிறந்தவதானே. இப்படி ஒரு முகூர்த்த நாள் காத்தா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் கல்யாணம் என்னைக்கோ நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த மாங்கல்யம் உலகத்தோட பார்வைக்கப்படணும். செந்தில்தான் உன் புருஷங்கிறத ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லி இருந்தா பணத்தாலேயே அடிச்சிருப்பீங்க. என் மாமியார் மகிழ்ந்து போய் என்னை மருமகளா ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனா மங்களத்தை மட்டுமே தீவிரமா கொண்டு போன ஒரு ஏழை பொண்ணுக்கு அது எப்படி இங்க பெருமையா இருக்க முடியும்? ஆசைப்பட்ட புருஷனை காசு பணத்தை காட்டி அடையிறதுல என்னங்க பிரயோஜனம்? உங்களை விட்டா எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாதுங்க. அதனாலதான் உங்க ரோஷத்தை தூண்டிவிட இப்படி ஒரு வேஷத்தை போட்டு என்ன மன்னிச்சுங்க. அழாத விஷயங்கிற விவரம் உங்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தான் தெரியுமே. மிஸ்டர் செந்தில், இந்த மேரேஜ் முடிவான உடனேயே உங்க மனைவி என்ன பார்க்க வந்தாங்க. புரியுத, நாங்க எல்லாருமா சேர்ந்து செய்த ஏற்பாடு தான் இது. வள்ளி உங்க மனைவி தாங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அம்மா, இப்ப இவ கைய தொடப்புங்கிற என்ன என்னடா கேக்குறேன்? மாப்பிள்ளையே அவளை தங்கச்சியா ஏத்துக்கிட்டாரு. இனி தீவிரத்துக்கு என்ன குறைச்சல்? லாரி லாரியா வந்து கொட்ட போகுது இல்ல மாப்பிள்ள? ஆமா ஆமா, கூடவே உங்களுக்கு ஒரு பேரனை அனுப்பி வைக்கிறோம். அவ வந்து பேரம்படி கொடுப்பான். பாஞ்சாலி குழல் முடித்தாள், பத்தினியால் ஊரெரித்தாள். ஆண்மாதி கதை அல்ல அவையடி உனை போல். பெண் ஜாதி பெருமை சொல்லும் கதையடி. யாருக்கும் வாழ்க்கை உண்டு. அதற்கொரு நேரம் உண்டு. மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு.